வணக்கம் மரியாதைக்குரியவர்களே. வாவு செய்யும் சைவ சித்தாந்தமும் என்ற தலைப்பில் பேச நேர்ந்திருக்கிறது. இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, சைவ சித்தாந்த மரபினுடைய சைவ சித்தாந்த மெய்யியல் மரபினுடைய முதன்மை நூல் என்று சொல்லத்தக்க என்று சொல் முதன்மை நூல் என்ன அது என்ன சொல்லத்தக்க அதுதான் முதன்மை நூல். சைவ சித்தாந்தத்தினுடைய முதன்மை நூலாகிய சிவஞான போதம், அதற்கு மாதவ சிவஞான முனிவர் அவர்கள் ஒரு பேருரை ஒன்று எழுதியிருக்கிறார். அதற்கு திராவிட மாபாடியம் என்று பெயர். பாடியம்னா பாஷ்யம், பாஷ்யம்னா உரை. அது வந்து ரொம்ப பெரிய அளவில் செய்யப்பட்ட உரை என்பதனால பேருரை. அதை பாஷ்யம்னு தமிழில் எழுதுகிற வழக்கம் இல்லை என்பதனால் பாடியம் என்று எழுதுவார்கள், மாபாடியம் என்று அது சொல்லப்படும். தமிழில் மாபாடியங்களே கிடையாது, பேருரைகளே கிடையாது, உரைகள் தான் இருக்கின்றனவே தவிர பேருரைகள் கிடையாது. ஆகையினால ஒரு பேருரை எழுதப்படுகிறது. வடநூல் மரபில் பேருரைகள் உண்டு. அது பிரம்மசூத்திரத்திற்கு ஆதிசங்கரர் எழுதிய பாஷ்யம், துவைத மரபின் சார்பாக மத்துவர் எழுதிய பாஷ்யம், விசிட்டாத்வைத மரபின் வழியாக ராமானுஜாச்சாரியார் எழுதிய பாஷ்யம் முதலிய பாஷ்யங்கள் எல்லாம் இருக்கின்றன. தமிழ் மரபில் அப்படி ஒரு பாஷ்யம் இல்லை. அதை முதலில் சிவஞான போதத்திற்காக மாதவ சிவஞான முனிவர் அவர்கள் எழுதுகிறார். ஆகையினால் அது திராவிட மாபாடியம் என்று வழங்கப்படுகிறது. தமிழில் எழுதப்பட்ட பேருரை என்று அதற்கு பொருள். அந்த உரையை அவர் ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடியே எழுதிடுறார். 1735 வாக்குலேயோ என்னமோ காலம் ஆயிடுறார் சிவஞான முனிவர். அதற்கு முன்பாகவே எழுதி அரங்கேற்றப்பட்ட உரை நூல் அது. ஆனால் அவர் 150 ஆண்டுகளுக்கு அச்சிடப்படாமல் திருவாவூர்துறை ஆதீனத்திற்குள்ளேயே முடங்கி கிடந்த அந்த நூல் பிறகு நீண்ட காலம் கழித்து 1906 வாக்கில் பதிப்பிக்கப்பட்டு வெளிவருகிறது. மதுரை விவேக பானுவினால் பதிப்பிக்கப்பட்டு அந்த நூல் வெளியிடப்படுகிற போது பாரதி இந்தியா பத்திரிகையில் அதுக்கு ஒரு மதிப்புரை எழுதுகிறார். அதுக்கு மதிப்புரை எழுதுகிற போது பாரதி என்ன சொல்கிறார் என்றால், அவர் ஒரு மெசையாவின் வருகைக்காக யூத ஜாதியினர் எல்லோரும் காத்திருந்தது போல ஒரு ஆதி திராவிட மாபாடியம் என்று சொல்லத்தக்க சிவஞான முனிவரினுடைய இந்த உரைக்காக இவ்வளவு காலம் காத்திருந்தோம். இந்த இப்பேற்பட்ட பாரிய உரையை வெளியிடாமல் திருவாவூர்துறை ஆதீனத்தார் இன்னும் உலகறியாமல் மூடி மறைத்து போட்டிருக்கிறார்களே என்று வருத்தம் கூட நமக்கு உண்டானது. ஆனால் ஒரு வழியாக இப்போது வெளிவந்து விட்டது. அதை வெளிக்கொண்டு வந்த மதுரை விவேகபானு ஆபீஸாருக்கு நன்றி என்றெல்லாம் சொல்லிவிட்டு பாரதி அதில் எழுதுகிறார், இந்த நூலிலே உள்ள விஷயங்கள் சைவ சித்தாந்த மார்க்கம் சம்பந்தமானதால் அவற்றை பற்றி பெருமையாக விவரிப்பது பொது ஜனங்களுக்கு ஒருவேளை விரசமாய் இருக்கலாம் என்று அஞ்சி அஞ்ஞனம் செய்யாது விடுகின்றோம் என்று எழுதிவிட்டு பிறகு இது வந்து உன்னதமானது, ஆகையினால தமிழ் மக்கள் எல்லோரும் இதை வாங்கி ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று பாரதி அந்த மதிப்புரையை முடிக்கிறார். சிறிய மதிப்புரை. அப்ப இதை படிக்கிற போது பளிச்சென்று சைவ சித்தாந்தத்தில் ஈடுபாடு காட்டுகிறவர்களுக்கு எல்லாம் என்ன தோன்றும்னா, அதென்ன சைவ சித்தாந்தத்தை பெருமையாக விவரிப்பதில் என்ன விரசம், அதென்ன பாரதி அப்படி எழுதிவிட்டாரு, அதென்ன விரசமா, அதை பெருமையா சொன்னாதான் என்ன அப்படின்னு துணுக்குன்னு தோணும். ஆனா அது பாரதி எழுதுனதுல குற்றம் ஒன்றும் காண்பதற்கில்லை. என்ன சிக்கல்னா, பாரதிக்கு கிடைக்கிற இடம் கொஞ்சம், அது நூல் மதிப்புரைக்கான இடம். பாரதிக்கு இந்தியா பத்திரிகையில் கூடுதலான இடமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் கூட அவர் ஒரு நூல் மதிப்புரைக்காக எழுதுகிறார். நூல் மதிப்புரைக்காக எழுதுகிற இடம் கொஞ்சமாகத்தான் இருக்கும். அதுல இவர் ஆதி திராவிட மாபாடியம் என்று அவர் புகழ்ந்துரைக்கிற அந்த சிவஞான போத மாபாடிய வெளியீட்டை பற்றி எழுத வேண்டும். அதுல அவருக்கு இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்தியா தாளிகையை படிக்கிறவர்கள் எல்லாரும் சைவ சித்தாந்தத்தில் தேர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அதில் பெரும்பாலானவர்களுக்கு 99.5% விழுக்காட்டினருக்கு சைவ சித்தாந்தத்தை பற்றி பெரிய அறிமுகமோ அல்லது ஆர்வமோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மிக அற்பமான அளவினருக்குத்தான் சைவ சித்தாந்தத்துல ஆர்வமும் நாட்டமும் இருக்கும். ஆகையினால சைவ சித்தாந்தம்னா என்ன, அதற்கு முதல் நூலாகிய சிவஞான போதம் என்பது எத்தகையது, அதற்கு மாதவ சிவஞான முனிவர் எழுதிய திராவிட மாபாடியம் என்கிற மாபாடியத்தினுடைய சிறப்பு என்ன என்றெல்லாம் விளக்குவது என்பது அது ரொம்ப சுவை குறைவாக ஆகிவிடும் என்கிற அடிப்படையில் பாரதி அது விரசமாகிவிடும் என்பதனால் விவரிக்காமல் விடுகிறேன் என்று பாரதி அதுல எழுதுகிறார். இந்தியாவில் எழுதின மதிப்புரையில
இப்ப ஏறத்தாழ எனக்கு இன்றைக்கு இருக்கிற நிலையும் அந்த மாதிரியானதுதான். சைவ சித்தாந்தம் என்பது ஒரு மெய்யியல் மரபு, மெய்யியல் காட்சி மரபு, ஒரு தத்துவ தரிசனம். அதை குறித்து ஒரு பொது அமர்வில் பேசுவது என்பது, அப்ப அதுல தத்துவ தேர்ச்சி, ஒரு சைவ சித்தாந்த பின்புலம், அப்படியெல்லாம் அப்படி எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்றதுக்கு இல்லை. அப்படி ஒரு சூழல்ல வவுசிக்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் என்ன தொடர்பு என்று பேசுவதில் இருக்கிற கடினப்பாடு, அது சைவ சித்தாந்தத்தை எல்லாம் விளக்கி அதுக்கப்புறம் வவுசி அதுல என்ன முன்வைத்தார் அல்லது என்ன முன்வைக்கவில்லை, எந்த இடத்தில் பிறண்டார் அல்லது எந்த இடத்தில் முரண்பட்டார் என்றெல்லாம் சொல்லுவதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இதை பூரா விளக்கிட்டு அதுக்கப்புறம் வவுசி என்ன சொன்னார் என்பதை சொல்லுவது கொஞ்சம் சங்கடமான காரியம். அப்புறம் இன்னொரு கேள்வியும் வரும், சரிங்க வவுசியினுடைய பன்முக ஆளுமையை பார்க்கிறோம் என்பது சரிதான், அதுல அப்ப சைவ சித்தாந்தத்தை பத்தி எல்லாம் அவருக்கு என்ன கருத்து இருந்துச்சுங்கிறத பத்தி நம்ம பேசி என்ன ஆக போகுது. வவுசி ஒரு சைவர், ஆகையினால இயல்பாக அவருக்கு சைவ சித்தாந்தத்தில் ஈடுபாடு இருந்திருக்க கூடும், அது அவருடைய தேர்வு. ஏனென்றால் ஒரு சமய சார்பு என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய இயல்பு தேர்வாக இருக்கலாம், அல்லது அவனுடைய விருப்ப தேர்வாக இருக்கலாம், அல்லது இரண்டுமாகவும் இருக்கலாம். அது அவனுடைய தனிப்பட்ட விவகாரம் இல்லையா? அதை குறித்து நாம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அதை பற்றி விளக்கி விளக்கி பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்கிற கேள்வியும் எழலாம். ஆனா அதை ஏன் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, வவுசி அதிலேயும் சீர்திருத்தம் செய்தார் என்பதுதான், செய்ய முயன்றார் என்பதுதான். அதிலேயும் விடுதலை உணர்ச்சி அவருக்கு மிக்கிருந்தது. அது ஒரு தத்துவ அமைப்பு தன்னை அடிமைப்படுத்துவதையும் கூட அவர் விரும்பவில்லை என்பதை அடிக்கோடிட்டு காட்டுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் நினைத்தேன். வவுசிக்கு பல்வேறு இயக்கங்கள்ல ஈடுபாடு இருந்துச்சு, அது நாம் அறிந்தது. தேசிய இயக்கத்துல ஈடுபாடு இருக்கு, தொழிலாளர் இயக்கத்துல ஈடுபாடு இருந்துச்சு, அதற்கு பிறகு சுயமரியாதை இயக்கத்துல ஈடுபாடு இருந்துச்சு, சைவ இயக்கத்திலையும் ஈடுபாடு இருந்துச்சு. சைவ இயக்கம்னு சொன்னோடனே நமக்கு இங்க ஒரு கேள்வி வரும், சைவம்ங்கிறது என்ன இயக்கமா? மற்றதெல்லாம் இயக்கம், தேசிய இயக்கம் அது இயங்குகிறது ஆகையினால் அது இயக்கம், தொழிலாளர் இயக்கம் அது இயங்குகிறது ஆகையினால் அது இயக்கம், சுயமரியாதை இயக்கம் அது இயங்கியது இயங்குகிறது இயங்கும் ஆகையினால் அதுவும் இயக்கம், சைவ இயக்கம் என்பது இயக்கமா? அது என்ன இயங்குனுச்சு, அதற்கு முன்பின் அசைவுகள் என்ன? ஆகையினால் அதையான் சைவ இயக்கம்னு சொல்லணும். அந்த அதை ஒரு இயக்கமாக கருதி வவுசி அதில் ஈடுபாடு காட்டுவதற்கு என்ன இருக்கிறது என்கிற கேள்வியும் இங்கே எழும். சைவம் ஒரு இயக்கமாக இருந்த காலம் ஒன்று இருந்தது, சைவம் எப்போதுமே தேங்கி போய் ஒரு சடலமாக கிடந்தது என்று சொல்வதற்கில்லை. சைவம் இயங்கிய காலம் ஒன்று இருந்தது, பக்தி இயக்கம் என்பது சைவம் இயங்கிய காலம்தான், பிறகு வந்த சித்தர்கள் இயக்கம் என்பதும் சைவம் இயங்கிய காலம்தான், பிறகு வந்த வள்ளலாரினுடைய காலம் என்பதும் சைவம் இயங்கிய காலம்தான், பிறகு மறைமலடிகளார் வந்தபோதும் சைவம் இயங்கிய காலம்தான். ஆகையினால சைவம் அவ்வப்போது இயக்கத்திற்குள் தள்ளப்பட்டு கொண்டே இருந்தது, பிறகு உறைந்து போகும். அப்ப வவுசி காலத்துல சைவத்திற்கு ஒரு உறைவு நிகழ்ந்திருக்கு, அது அப்படி இறுகி போய் கிடக்கு. அப்ப அந்த இறுக்கத்தை உடைத்து விட்டு சைவத்தை மீண்டும் இயங்குகிற நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று வவுசி கருதுகிறார். ஆகையினால சைவத்துல அவர் சில வேலைகள் செய்கிறார். சைவத்துல அவருக்கு ஏற்பட்ட ஈடுபாடு என்பது இயல்பானதாக இருக்கலாம், அவருடைய விருப்ப தேர்வாகவும் இருக்கலாம், அதற்குள்ள போவதற்கு ஒன்றும் இல்லை. அவரு தன்னியல்பாகவே 1900ல் தூத்துக்குடி சைவ சித்தாந்த சபையில தன்னை இணைத்து கொண்டு அதுல ஒரு 6 ஆண்டு தொடர்ந்து அதுக்குள்ள போய் வந்து பேசி எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுலதான் பேசி பழகினேன், மேடை பேச்சை அதில் தான் பழகினேன் என்கிற அளவிற்கு அவர் தன்னுடைய சுயசரிதையில் சொல்லுகிறார். சைவ சித்தாந்த சபையினுட் புகுந்து கைவரக் கொண்டேன் கருத்தினி துரைத்தலை என்று வவுசி சொல்கிறார். கருத்தை இனிமையாக சொல்வது எப்படி என்று சைவ சித்தாந்த சபையில் புகுந்து நான் பழகி கொண்டேன். இப்போது அரிமா இயக்கத்துல சுழல் கழகங்கள்ல எல்லாம் போய் இந்த மேடை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு பேசுவதற்கு பழகுவதை போல அதுல புகுந்து பழகி கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையினால் அவருக்கு ஒரு சைவ தொடர்பு இருந்துச்சு, சைவ சித்தாந்த சபையோட தொடர்பு இருந்துச்சு. ஆனா அவருக்கு சைவ சித்தாந்தத்திலிருந்து ஈடுபாடு எத்தகையது என்பதை குறித்து நமக்கு அப்போது ஒன்றும் தெரியவில்லை. அவருக்கு அவ்வளவு பெரிய ஆழமான சைவ சித்தாந்த ஈடுபாடு இருந்ததா என்பதை குறித்து வெளிப்படையாக ஒன்றும் தெரியவில்லை. பிறகு என்ன நேர்கிறது என்றால், அவர் இந்த சிவஞான போதத்திற்குள்ளே நுழைகிற போதுதான் வவுசிக்கும் சைவ சித்தாந்தத்திற்குமான நேரடி தொடர்பு உண்டாகிறது. அந்த சைவ சித்தாந்த வவுசியினுடைய தன்னியல்பான ஆர்வம் என்பது வேதாந்த நூல்களின் பால் சென்றதே தவிர சைவ சித்தாந்த நூல்களின் பால் செல்லவில்லை. அவர் கைவல்ய நவநீதம் முதலிய நூல்களைத்தான் வாசிப்பதில் பிரியம் கொண்டிருந்தாரே ஒழிய சைவ சித்தாந்த நூல்களில் பெரிதாக ஆர்வம் காட்டினார் என்று சொல்வதற்கில்லை. இந்த நிலையில தூத்துக்குடி சைவ சித்தாந்த சபையினுடைய காரியதரிசியாகி செயலாளர் அவர் வந்து வவுசியிடம் என்ன சொல்லுகிறார்,
நீங்க வந்து வக்கீலாக இருக்கிறதுனால, சொல்வன்மை மிக்கவராக இருக்கிறதுனால, எந்த கருத்தையும் எளிதாக சொல்லுகிற பாங்கு உங்களுக்கு இருக்கிறதுனால, நீங்கள் ஏன் சிவஞான போதத்தை குறித்து ஒரு உரை நம்முடைய சபையில் நிகழ்த்தக்கூடாது என்று தூண்டுகிறார். அப்ப வஉசி அதை எழுதுகிறார், நான் வேதாந்த கைவல்ய நவநீதம் போன்ற வேதாந்த நூல்களிலேயே ஈடுபாடு கொண்டிருந்தேன், நான் சைவ சித்தாந்த நூல்களிலும் ஈடுபாடு காட்ட வேண்டும், அவற்றையும் கற்றறிய வேண்டும் என்பதனார் போலும் இந்த வாய்ப்பு எனக்கு நேர்ந்தது. அதன்படி சிவஞான போதத்தை படித்துவிட்டு ஓர் உரை ஆற்றினேன், ஆற்றிட்டு அதை குறித்து மறந்து விட்டேன். பிறகு அதை விட்டார். அது 1906 வாக்கிலேயோ அல்லது 6 வாக்கில் அந்த உரையை ஆற்றியிருக்கலாம், அல்லது அதை கொஞ்சம் முன்னாடி ஆற்றியிருக்கலாம். பிறகு அதை மறந்து விட்டேன். அதற்கு பிறகு தேசிய இயக்கத்துல இருக்கிற ஈடுபாடு தீவிரமானது, பிறகு சிறைக்கு போனார், பிறகு வெளியில் வந்தார், இதெல்லாம் நடந்தன. அப்ப அவரு சிவஞான போதத்திற்கு சைவ சித்தாந்த சபைக்குள் நுழைந்தார், ஆனா சைவ சித்தாந்தத்திற்குள் முதலில் நுழையவில்லை, வேதாந்தத்தில் தான் நுழைந்திருக்கிறார். பிறகு சைவ சித்தாந்த சபையினுடைய செயலாளரினுடைய தூண்டுதலின் பெயரால் சைவ சித்தாந்தத்திற்குள்ளேயும் நுழைகிறார். எதன் வாயிலாக என்றால் சிவஞான போதத்தின் வாயிலாக. அந்த சிவஞான போதத்தை குறித்து ஒரு உரை ஒன்றை தூத்துக்குடி சைவ சித்தாந்த சபையில் நிகழ்த்துகிறார். அதற்கு பிறகு அதை மறந்து விடுகிறார். மறந்து பிறகு சிறை சென்று பிறகு மீண்டு வெளியே வந்து அதற்கு பிறகு மீண்டும் சைவ சித்தாந்தத்திற்குள் நுழைகியில் சிவஞான போதத்தையே கருவி நூலாக வைத்துக் கொண்டு சிவஞான போதத்திற்கு ஒரு உரை எழுதுகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், அறநூல்களில் நீதி நூல்களில் திருக்குறளும், சித்தாந்த நூல்களில் சிவஞான போதமும், வேதாந்த நூல்களில் கைவல்ய நமநீதமும் சிறந்த நூல்கள் என்பது என்னுடைய கருத்து என்று சொல்லுகிறார். ஆகையினால அவருக்கு இன்னமும் வேதாந்தத்தில் இருக்கிற பிடிமானம் விடவில்லை. அவர் சைவ சித்தாந்தத்திற்குள் புகுபதிவு செய்து கொண்டாரே தவிர வேதாந்தத்தில் இருக்கிற பற்று அவரை இன்னும் விட்டு விடவில்லை. இன்னும் தொடர்ந்து வேதாந்த பயிற்சியிலே இருக்கிறார். சிவஞான போதத்திற்கு உரை எழுதுகிற போதும் அவர் வந்து அங்கே தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு சாமியார் ஒருவரிடம், அவர் வகுப்பு நடத்துகிற காலத்தில் அவரிடம் சென்று ஞான வாசிட்டம் என்கிற சைவ என்கிற வேதாந்த நூலுக்கு பாடம் கேட்டிருக்கிறார். அவர் துறவிகளுக்கும் இல்லற சீடர்களுக்கும் பாடம் நடத்தி இருக்கிறார் அந்த சாமியார். அந்த சாமியாரிடம் சென்று ஞான வாசிட்டம், ஞான வாசிஷ்டம், தமிழில் ஞான வாசிட்டம் என்பார்கள், இந்த ஞான வாசிட்டத்துக்கு உரை கேட்டிருக்கிறார். ஆகையினால் அவருக்கு வேதாந்த மரபின் மேல கூடுதல் ஈடுபாடு இருந்திருக்கிறது. அப்ப இந்த வேதாந்த மரபுல இருந்த ஈடுபாட்டை கொண்டு அதை அடிப்படை மரபாக வைத்து கொண்டு சைவ சித்தாந்த நூலாகிய சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூலாகிய சிவஞான போதத்திற்கு உரை எழுதுவதற்கு முன் வருகிறார். இப்ப இந்த இடத்துல இது என்னங்க வேதாந்தம்னு ஒண்ணு சொல்றீங்க, சைவ சித்தாந்தம்னு ஒண்ணு சொல்றீங்க, இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, அது எதை முன்வைக்கிறது, இது எதை முன்வைக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு போய்விடுவது வஉசியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு பயன்படும் என்று கருதுகிறேன். இப்ப வேதாந்தம்னா என்ன, நான் இவற்றினுடைய தத்துவ அடிப்படை என்ன, இவை எவையற்றெல்லாம் பேசுகின்றன, எவையவையற்றெல்லாம் ஒப்புக்கொள்கின்றன என்றெல்லாம் விரித்து சொல்வதற்கு நினைக்கவில்லை. சும்மா எளிமையா 1-2 வரிகளில் இதை சொல்லிவிட்டு போய்விட வேண்டும் என்றே கருதுகிறேன். அப்ப வேதாந்தம் என்பது என்ன, சைவ சித்தாந்தம் என்பது என்ன, இரண்டுமே இரண்டு வகையான மெய்யியல் காட்சி மரபுகள், தத்துவ தரிசன மரபுகள், philosophical schools, schools of philosophy or systems of philosophy, systems of Indian philosophy, right? இப்ப இது இவை இரண்டும் எதை நோக்கியன, வேதாந்தமும் சைவ சித்தாந்தமும் எதை நோக்கியன என்றால் விடுதலையை நோக்கியன. யாருடைய விடுதலை என்றால் மனிதர்களுடைய விடுதலை தான். ஆகையினால ஒரு அடிமை தலை ஒன்று இருக்கிறது, அந்த அடிமை தலையிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் வேதாந்தமும் முன்வைக்கப்பட்டது, என்கிற நோக்கத்தில் தான் சைவ சித்தாந்தமும் முன்வைக்கப்பட்டது. பிறகு என்ன பிரச்சனை, வஉசி வேதாந்தத்தை தழுவினால் என்ன, சைவ சித்தாந்தத்தை தழுவினால் என்ன, இரண்டும் விடுதலையை தானே முன்வைக்கின்றன, அப்புறம் அதுல என்ன நமக்கு இழுத்து இழுத்து பேசுறதுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ரெண்டு மரபுகளும் விடுதலையைத்தான் முன்வைக்கின்றன என்றாலும் இவற்றினுடைய பார்வை கோணங்கள் வேறுபடுகின்றன, இவை உலகத்தை பார்த்து அதை புனைந்துரைக்கிற வகைகள் வேறுபடுகின்றன என்கிற அடிப்படையில் இவற்றை நாம் கொஞ்சம் ஊன்றி கவனிக்க வேண்டியிருக்கிறது. இவற்றுக்கிடையிலான வேறுபாடு என்ன என்று பார்த்தால், வேதாந்தம் என்பது பின்னால் சங்கரரால் மிகவும் தூக்கி பிடிக்கப்பட்டது. சங்கர ஆதிசங்கரால் வேதாந்தம் மிகவும் கூடுதலாக தூக்கி பிடிக்கப்பட்டு முன்வைக்கப்பட்டது. இன்றைக்கு வேதாந்தம் என்றால் நினைவுக்கு வரக்கூடிய ஆச்சாரியர் என்பவர் சங்கரர் தான். அப்ப அதுல என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, அதற்கு பெயர் பிரம்மம். நம்ம கடவுள்னு சொல்லுவோம், நம்ம இறைவன் சொல்லுவோம், நம்ம தலைவன் சொல்லுவோம். தமிழ்ல
பிரம்மம் என்கிற சொல் இல்லை. வடமொழியில தான் பிரம்மம் என்கிற சொல் இருக்கு. தமிழ்ல கடவுள்னு சொல்லுவான் இறைவன், இதெல்லாம் தலைவன் அர்த்தம். தலைவன், மேலானவன், மேலே இருக்கிறவன், இயக்குகிறவன் என்றெல்லாம் இதற்கு பொருள். அப்போ அவன் வந்து இயக்குகிறவன் என்று சொன்னால், அவன் தலைவன் என்று சொன்னால், அவனுக்கு கீழே இருக்கிறவன் என்றும் ஒரு வகைமை வந்து விடுகிறது. அப்போ மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன்னு டுவாலிட்டி வந்துடுது, இரட்டை நிலை வந்து விடுகிறது, இரு வகைமை வந்து விடுகிறது. ஆனால் வேதாந்தத்தில் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அதுக்கு பேர் பிரம்மம். அதை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்போ இந்த உலகம், உலகம் இல்லை, நான் நீங்கள்லாம் யாரும் இல்லை, என்ன இருக்கு? ஒன்று தான் இருக்கு, அந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அப்போ மற்றதெல்லாம் என்னங்க, நம்ம பார்க்குறோமே பேசுறோமே அதெல்லாம் என்ன, இந்த கொரானா அது இதெல்லாம் என்ன அப்படின்னா, எல்லாம் மாயை, எல்லாம் பொய், இல்யூஷன். அது ஒரு மாய தோற்றம், அது இருப்பதாக உங்களுக்கு தோன்றுகிறதே தவிர உண்மையில் அது ஏதும் இல்லை. நீங்கள் மயங்குகிறீர்கள், அவையெல்லாம் இருக்கின்றன என்று நினைத்து நீங்கள் மயங்குகிறீர்கள். நீங்கள் முதலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம் என்று ஒன்று இருப்பதாகவும், தொழிலாளி வர்க்கம் என்று ஒன்று இருப்பதாகவும், இரண்டுக்கும் இடையில் மோதல் நிகழ்வதாகவும், பொருளாதார சிக்கல்கள் மிகுந்திருப்பதாகவும், மோடி நம்முடைய மண்டையிலெல்லாம் ஆணி அடிக்க முயல்கிறார் என்பதாகவும் எல்லாம் நீங்கள் தான் நம்புகிறீர்களே ஒழிய, அப்படியெல்லாம் ஒன்றும் நிகழவே இல்லை, எதுவும் நிகழவில்லை. யாரும் யாரையும் கற்பழிக்கவில்லை, எந்த அநியாயங்களும் எங்கேயும் நிகழவில்லை, உச்ச நீதிமன்றத்தினால் எந்த பிழையும் செய்யப்படவில்லை. அப்படியெல்லாம் நிகழ்ந்ததாக நீங்கள் நினைத்து கொண்டால் அவையெல்லாம் மாயை, இதெல்லாம் பொய், இதெல்லாம் இல்யூஷன். நீங்களாகவே அப்படி நம்பிக்கொள்கிறீர்கள். இந்த மயக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துவிட்டால் நீங்கள் விடுதலை பெற்று விடுவீர்கள். நான் விடுதலை பெற்று எங்கே போவேன்? நீங்கள் அந்த பிரம்மமாகவே ஆகிவிடுவீர்கள். நீங்கள் அந்த பிரம்மத்தினுடைய ஒரு நிழல், நீங்கள் பிரம்மத்தோடு ஒன்றி விடுவீர்கள். ஆகையினால எல்லாம் மாயை, இவற்றையெல்லாம் நம்பாதீர்கள், இந்த உலகத்தில எல்லாம் ஈடுபாடு கொள்ளாதீர்கள் என்று உலக மறுப்பு கொள்கை பேசுவது வேதாந்தம். அப்ப நீங்க இங்க இருக்கிற முரண்பாடுகள், இங்க இருக்கிற சமூக ஏற்றத்தாழ்வுகள், இங்க இருக்கிற மொழி பிரச்சனைகள், அப்ப அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இதெல்லாம் பொய்ங்க, இதெல்லாம் சும்மா மாயை, இதெல்லாம் எதுக்கு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் விட்டு வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவான் வேதாந்தத்துல. எளிதான தீர்வு, எந்த பிரச்சனையும் இல்லை, எதற்காகவும் போராட தேவையில்லை. நீங்கள் இந்த மயக்கத்திலிருந்து வெளிவந்து விட்டால் நீங்கள் விடுதலை அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு முன்வைக்கிற மரபு வேதாந்த மரபு. மாயை என்பதை அதற்கு முதன்மையான அடிப்படையாக வைத்துக் கொள்கிறது. அப்ப நான் யாரு? நான் ஒருத்தன் இருக்கேனா இல்லையா? நான் ஒருத்தன் இல்லை. அப்ப நான் யாரு? நான் அந்த பிரம்மன் தான். அந்த கரகாட்டக்காரன்ல செந்தில் ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு வந்து கரம் கவுண்டமணி கேட்பார், இது உங்ககிட்ட எத்தனை பழம்டா வாங்க சொன்னேன்? ரெண்டு பழம் வாங்க சொன்னீங்க, ஒரு பழம் இந்த இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு அப்படின்னா செந்தில் சொல்ற, அதாங்க இது அப்படின்னு. அதே மாதிரி வேதாந்தத்திலையும், ஏங்க அப்ப பிரம்மம் இருக்கு சரி, நானும் இருக்கேனே அப்படின்னா, நீதான்ப்பா அது, அதுதான் நீ, நீ தான் அது என்று ஒரு உருட்டு வேலை ஒன்று செய்வார். அப்ப ஒன்று மட்டும்தான் இருக்கு, அதை தவிர வேற எதுவுமே இல்லை, நீதி எல்லாம் மாயை, நம்பாதீர்கள், இவையெல்லாம் மயக்கங்கள் அப்படின்னு சொல்றோம். இதை பாரதி ஆட்சேபிக்கிறது தான் அந்த இவையெல்லாம் தோற்ற மயக்கங்களோ, அந்த நிற்பனை நிற்பதுவே நடப்பதுவே நீங்களெல்லாம் கற்பனை தானோ அப்படின்னு பாரதி பாடுகிற அந்த பாடல் இந்த மாயை கருதுகோளை உடைத்தருகிற பாடல் தான். பாரதி வேதாந்த மரபிலிருந்து வந்தாலும் கூட, வேதாந்தத்திற்கு பாரதி சில சலுகைகள் காட்டியிருந்தாலும் கூட, அந்த மாயை என்கிற கருதுகோளை பாரதியினால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அந்த ஒரு பாட்டின் வழியாக பாரதி முற்றிலுமாக அந்த மாயை கருதுகோளை உடைத்தெறிந்து விடுகிறார். ஆனால் வேதாந்தம் மாயை கருதுகோளை முன்வைக்கிறது. அதனுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, பிரம்ம சத்தியம் ஜகத் மித்தியம் ஜீவோ பிரம்மைவ நாப்பரக என்று அது சமஸ்கிருதத்துல ஒரு மூல வாக்கியம் ஒன்று சொல்லப்படும். பிரம்மம்தான் உண்மை, ஜீவன் என்பது பிரம்மம்தான் உண்மை, உலகம் என்று ஒன்றும் கிடையாது, உலகம் என்பது மாயை பொய் மித்தியை. பிரம்மம் சத்தியம், ஜகம் என்பது மித்தியை, அது பொய் இல்லை. அப்ப ஜீவன் என்பது உயிர் என்பது, உயிர்னு தனியா ஒண்ணும் கிடையாதுங்க, உயிர் என்பது பிரம்மத்தை தவிர வேறில்லை. ஜீவோ பிரம்மைவ நாப்பரக, உயிர் என்பது பிரம்மத்தை அல்லாது வேறொன்றும் இல்லை. அப்ப ஆக மொத்தம் ஒண்ணுதான், மற்றதெல்லாம் மாயை என்றுதான் அவர்கள் தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டுகிறார்கள். இது வேதாந்தம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? சைவ சித்தாந்தமும் மாயை என்கிற சொல்லை பயன்படுத்துகிறது. அது மும்மலங்கள், அது சைவ சித்தாந்தத்துல என்னென்ன பொருள்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்றால், கடவுள் தலைவனாக இருப்பார், இறைவனாக மேலே இருப்பார், பிறகு உயிர்கள் எண்ணற்றவை, நீங்கள் நான் ஆடு மாடு கோழி ஈ எறும்பு எல்லாம் உயிர்கள் தான், எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன, அவற்றினுடைய இருப்பெல்லாம்
ஒப்புக்கொள்ளப்படுகிறது, உண்மை என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இவை போக மலங்கள் என்று சொல்லப்படுகிற மும்மலங்கள் இருக்கின்றன. அது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகிற மூன்று. இப்ப இந்த மாயை எது? சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற மாயை எது? வேதாந்தத்தில் சொல்லப்படுகிற மாயை எது என்று கேட்டால், சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற மாயை சட பொருள். அதுதான் இந்த உலகம் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த ஒரு சடப்பொருள். அந்த சடப்பொருளிலிருந்து உருமலர்ந்துதான் ஒட்டுமொத்த உலகமும் தோன்றியிருக்கிறது. நம்முடைய உடம்பு அந்த மாயை என்கிற சடப்பொருள் மூலத்தினால் ஆனது. நாம் உட்கார்ந்திருக்கிற மேசை, நாம் பார்த்து கொண்டிருக்கிற கனி, நாம் எழுதுகிற தாள், எல்லாம் இந்த மாயையினுடைய விளைவுகள். மாயை என்றால் உருமயக்கம் இல்லை, மாயை என்றால் பொய்மை இல்லை, மயக்கம் இல்லை, இல்யூஷன் இல்லை. மாயை என்பது உண்மை, மாயை என்பது சடப்பொருள். அந்த சடப்பொருளிலிருந்து வெடித்து தோன்றியதுதான் இந்த உலகம் என்று சைவ சித்தாந்தம் உலக உண்மையை உடன்பட்டு, உயிர்களினுடைய பன்மையை உடன்பட்டு, இறை உண்மையையும் உடன்பட்டு, முப்பொருள்களை உடன்பட்டு பேசுகிறது. இதுதான் இவை இரண்டிற்கும் இடையில் உள்ள பார்வை வேறுபாடு. அப்ப சைவ சித்தாந்தத்தினுடைய பார்வையில உலகம் மாயை கிடையாது. இங்கே நடக்கிற கலகங்கள், தில்லுமுல்லுகள், ஊழல்கள், அயோக்கியத்தனங்கள், இவை எவையும் பொய்மை கிடையாது. இங்கே பெற வேண்டிய விடுதலையை போராடித்தான் பெற வேண்டும், முயன்றுதான் பெற வேண்டும். வெறுமன மயக்கத்திலிருந்து தெளிந்து கொண்டால், கனவிலிருந்து விழித்து கொண்டால் நீங்கள் விடுதலை அடைந்து விடுவீர்கள் என்கிற வேதாந்த பசப்புகள் எல்லாம் சைவ சித்தாந்தத்தில் கிடையாது. நீங்கள் அதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும், அதற்காக உருள வேண்டும், பிறழ வேண்டும், எல்லா வேலைகளையும் செய்து உரியவர்களின் துணை பெற்று, கூடுகிறவர்களோடு கூடி இணைந்து சங்கமாக சேர்ந்து உங்களுக்கான விடுதலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் முன்வைக்கிறது. பார்வை வேறுபாடு ஏராளமானது இரண்டுக்கும் இடையில். சைவ சித்தாந்தம் பன்மையை முன்வைக்கிறது, வேதாந்தம் ஒருமையை முன்வைக்கிறது. அடிப்படையில ஒரு சொல்லுல சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். சைவ சித்தாந்தம் எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிறது. நீ இப்படி இருக்கியா, இருந்துக்க. நான் இப்படி இருக்கேன், இருந்துக்கிறேன். அவர் அப்படி இருப்பார், இருந்துகட்டும். எல்லாரும் அவரவர்களுக்கு உரிய விதத்துல, அவரவர்களுக்கு உரிய வகையில, அவரவர்களுக்கு உரிய அறிவு நிலைகள்ல அவரவர் இருப்பார்கள். எல்லாரையும் அப்படி அப்படியே ஒப்புக்கொள்வோம். எல்லாருடைய பன்மை நிலையும் அங்கீகரிக்கப்படும். ஆனால் வேதாந்தத்தில் பன்மை என்பதே கிடையாது. ஏனென்றால் பன்மை என்பது மாயை, மயக்கம், பொய். ஆகையினால ஒண்ணுதான் இருக்கு, ஒருமை என்று முன்வைப்பார்கள். ஆகையினால ஒருமை வெர்சஸ் பன்மை, ஒருமை எதிர் பன்மை என்பதுதான் வேதாந்தத்திற்கும் சைவ சித்தாந்தத்திற்குமான அடிப்படை முரண்பாடு. இப்போது வாவுசி சைவ சித்தாந்தத்துல கால்கோள் செய்கிற, கால் ஊன்றுவதற்காக, கால் ஊன்றுகிற வகையில சிவஞான போதத்திற்கு உரை எழுதுகிறார். அப்ப சிவஞான போதத்திற்கு உரை எழுதுகையில் வாவுசி வந்து சைவ சித்தாந்த மரபில் நின்று எழுதாமல், அதுல மாயை என்கிற சொல் வருகிற இடத்துல எல்லாம் வேதாந்த மரபில் நின்று அது ஒரு மயக்கம் என்கிற அடிப்படையில், இல்யூஷன் என்கிற அடிப்படையில் எழுதி விடுகிறார். இப்ப இதுதான் சிக்கல். சைவ சித்தாந்த மரபில் வந்த வாவுசி, தமிழ் மரபில் வலுவாக காலூன்றி நிற்கிற வாவுசி, தமிழ் அடையாளங்களை பூண்டிருக்கிற வாவுசி, அவற்றிற்காக முனைந்து நிற்கிற வாவுசி, எதற்காக சைவ சித்தாந்த மரபில் மாயைக்கு பொருள் விளக்கம் செய்யாமல் வேதாந்த மரபில் மாயைக்கு பொருள் விளக்கம் செய்தார் என்கிற கேள்வி வரும்போது வாவுசி சொல்லுகிறார், வேதாந்தம் என்பதும் சைவ சித்தாந்தம் என்பதும் வேறு வேறல்ல, வேதாந்தமே சைவ சித்தாந்தம் என்று சொல்லி விடுகிறார். இது ரொம்ப கோளாறான இடமா இருக்கு. அது எப்படி வேதாந்தம் சைவ சித்தாந்தமாக, அல்லது சைவ சித்தாந்தம் எப்படி வேதாந்தமாக? இது பன்மையை உடன்படுகிறது, அது ஒருமையை பேசுகிறது, இரண்டும் எப்படி உடன்பட முடியும்? இது மாயை என்பது சடப்பொருளினுடைய இருப்பு என்று கொள்ளுகிறது, அது மாயை என்பதை மயக்கம் என்று கொள்ளுகிறது, இரண்டும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? அப்படின்னா இது வாவுசி செஞ்சதா அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேரு இந்த மாதிரியான வேலைகள் செலுது. இப்ப உமாபதி சிவாச்சாரியாரினுடைய சிவபிரகாசத்துல வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று ஒரு சொற்றொடர் வருகிறது. ஆனா அதையெல்லாம் உரையாசிரியர்கள் விளக்குகிற போது அதற்கு வேறு வகையான உரைகளை வழங்குவார்கள். குமரகுருபர் ஒரு இடத்துல வேதாந்தத்தின் உச்சியில் கனிந்த கனி சைவ சித்தாந்தம், வேதாந்த மரத்தினுடைய உச்சி கிளையில் உதித்த பழுத்த கனி சைவ சித்தாந்த, அந்த கனியினுடைய சாறு சைவ சித்தாந்தம் என்று குமரகுருபர் ஒரு பாட்டுல சொல்றார். அப்ப இந்த வேதாந்தம் சித்தாந்தம் மயக்கம் அப்ப வாவுசி கிட்ட தான் தொடங்கினுச்சா, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இருந்துச்சான்னா முன்னாடியேயும் கொஞ்சம் இருந்திருக்கு. அப்ப இந்த வடநூல் மரபை உடன்படுவது, சமஸ்கிருத மரபு, அப்புறம் வேதங்களை தள்ள முடியாத நிலை, வேதங்களை ஏதாவது ஒரு இடத்தில் சமாதானம் செய்து கொண்டு அவற்றையும் உடன்படுத்தி கொண்டு பேசுகிற நிலை என்பது சைவ சித்தாந்தத்தில் ஏற்கனவே இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட முற்றாக மாயை என்பதை மயக்கம் என்று, இல்யூஷன்
என்று சங்கர வேதாந்தம் பேசுவதை போல பேசுகிற வழக்கம் சைவ சித்தாந்த மரபில் அதுவரையிலும் கிடையாது. வஉசி அதை பேசுகிறார். வஉசி ஒரு சீர்திருத்தக்காரர். வஉசி ஏன் இதை பேசினார்? வஉசி பேசுவதற்கு என்ன வாய்ப்பு? வஉசி இப்ப கற்றறியாதவரெல்லாம் இல்ல, அவர் ரொம்ப தெளிவா படிக்கக்கூடிய ஆளு. சிவஞான போதத்திற்கு உரை எழுதுகிற போது நான் நாள்தோறும் ஆராய்ச்சி செய்தே எழுதினேன் என்றெல்லாம் அவர் பேசக்கூடிய பேசுகிறார் தான். ஆகையினால கற்றறிந்துதான் செய்கிறார். ஆனால் ஏன் வேதாந்த மரபிற்குள்ளே அவர் நுழைந்தார் என்று பார்க்கிற போது அப்ப அவருக்கு ஒன்று தோன்றி இருக்கக்கூடும் என்று நான் கருதினேன். அதாவது சைவ சித்தாந்தத்தில் உள்ள சிக்கல் என்ன? வஉசிக்கு வேறுபாட்டு உணர்ச்சியே கிடையாது, அவருக்கு சாதி பேதம் கிடையாது. அவர் ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு தியாகி. ஆகையினால எல்லாவற்றையும் ஒருங்குவித்து கொண்டு போக வேண்டும், ஒன்றிணைத்து கொண்டு போக வேண்டும் என்று கருதுகிற மனப்பாங்குள்ளவர். ஆகையினால அந்த சடங்குகள், இந்த ஒருங்கிணைவிற்கு எவை எவையெல்லாம் தடையாக வருமோ அந்த தடைகளை எல்லாம் உடைத்து கொண்டு அந்த ஒருங்கிணைவை உண்டாக்கிவிட வேண்டும் என்று கருதுகிறவர் வஉசி. அப்ப அவருக்கு அதுல சைவ சித்தாந்தத்துல என்ன சிக்கல் வந்திருக்கும் என்று நான் கருதினேன் என்றால், சைவ சித்தாந்தம் வந்து இந்த விடுதலையை அடைவதற்கு சில படிநிலைகள் சொல்லுகிறது. நீங்கள் வந்து சைவ சித்தாந்தம் எல்லாருக்குமான விடுதலையையும் பேசுகிறது, ஆனால் எல்லாரும் ஒரே தரமான விடுதலையை அடைய முடியாது. அப்ப அந்த விடுதலையில தரநிலை வேறுபாடுகள், படிநிலை வேறுபாடுகள் அமைக்கப்படுகின்றன. படிநிலை வேறுபாடு எப்படி அமைக்கப்படும்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு படிநிலைகள் அமைப்பார்கள். அதாவது நீங்கள் தொண்டு நெறியில் நின்று விடுதலை அடையலாம், அல்லது வந்து ஒரு மகன்மை நெறியில் நின்று, ஒரு சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லப்படுகிற மகன்மை நெறியில் நின்று விடுதலை அடையலாம், அல்லது யோக நெறியில் நின்று விடுதலை அடையலாம், அதாவது தோழமை நெறியில் நின்று விடுதலை அடையலாம், அல்லது அறிவு நிலையில் நின்றும் விடுதலை அடையலாம். இவற்றையெல்லாம் அடைந்தால் என்ன கிடைக்கும்? தொண்டு நிலையில நின்று வந்தவனுக்கு ஒரு இடம் கிடைக்கும், மகனை போன்ற நிலையிலிருந்து வந்தவனுக்கு ஒரு இடம் கிடைக்கும், தோழனை போல் இருந்து வந்தவனுக்கு ஒரு இடம் கிடைக்கும், ஒரு அறிவாளியாக இருந்து அறிவினால் பெற நினைத்தவனுக்கு வேறு ஒரு இடம் கிடைக்கும். அப்ப நான்கு வழிகளும் நான்கு அடைவுகளை தருகின்றன. ஒரே அடைவு இல்லை. நீங்கள் முயன்று எந்த அடைவையும் பெறலாம் என்பது வேறு, ஆனால் நீங்கள் இந்த வழியில் முயன்றால் இந்த வழி. அப்ப இது வந்து வஉசிக்கு ஒரு வேளை சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். இது என்ன இந்த வேறுபாட்டுணர்ச்சி? இது எதுக்கு நாலா பிரிக்கணும்? இது என்ன, ஏற்கனவே அவன் நாலு வர்ணம் பிரிச்சான், இவன் நாலு வகைமை பிரிக்கிறானே? விடுதலைக்கு போறவனுக்கு என்ன வகைமை? விடுதலையில என்ன தாரதமியம்? விடுதலையில் என்ன படிநிலை வேறுபாடு? எல்லா விடுதலையும் ஒரு மாதிரியான விடுதலை தானே? அதுல என்ன கூடுதல் விடுதலை, ஒன்றாம் படி விடுதலை, இரண்டாம் படி விடுதலை, மூன்றாம் படி விடுதலை, நான்காம் படி விடுதலை என்று அவற்றை ஏற்ற இறக்கமாக அமைக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்று ஒருவேளை அவர் கருதி இருக்கக்கூடும். அமைச்சா என்ன அப்படின்னா, அதுல ஒரு சிக்கல் வரும்னு அவர் நினைக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த சரியை கிரியை மாதிரியான நெறிகளில் நீங்கள் பயிலும் போது சைவ சித்தாந்தத்துல, அப்ப அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் இதற்கு தீட்சை வாங்க வேண்டும், நீங்கள் வந்து இதற்கு மந்திரோபதேசம் பெற வேண்டும், இவற்றையெல்லாம் பெற்று இவற்றுக்குரிய சடங்குகளை செய்து இவற்றின் வழியாகவே நீங்கள் அடைய முடியும் என்று ஒன்று வைப்பார்கள். அப்ப இது பல பேரை வெளியேற்றும், ரொம்ப ஆளை வெளியேற்றும். அவனுக்கு தீட்சைக்கு தகுதி இல்லாதவனா இருப்பான், அல்லது தீட்சைக்கு ஆசிரியர் இல்லாதவனாக இருப்பான், அந்த சிக்கல்கள் எல்லாம் வரும். அப்ப சில வகுப்பினர் விடுதலையே அடைய முடியாது. அப்ப அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள் அப்படிங்கிற கேள்வி ஒருவேளை வஉசிக்கு வந்திருக்கக்கூடும். அப்ப இத சைவ சித்தாந்த மரபிலிருந்து விளக்குகிற போதுதானே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். நம்ம வந்து வேதாந்த மரபிற்கு போய் விளக்கினால் இந்த பிரச்சனைகள் ஒருவேளை இல்லாமல் போகும் என்று கருதினாரோ என்னமோ, அந்த அடிப்படையில அவர் வந்து மனங்கோணிய இடம் இதுவாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஆகையினால வேதாந்த மரபை தழுவி கொண்டாரோ. வஉசி முழுக்க வேதாந்தியும் கிடையாது, முழுக்க வேதாந்த மரபை முன்வைத்தவரும் கிடையாது. சில இடர்படுகிற இடங்கள்ல வேதாந்த மரபை அடிப்படையாக கொண்டு சைவ சித்தாந்த நூலுக்கு உரை எழுதி விடுகிறார். அப்ப வேதாந்தத்துல அப்படி என்னங்க சிறப்புன்னா, வேதாந்தத்துல சடங்குகள் கிடையாது. சங்கர வேதாந்தம் சடங்குகள் எதையும் முன்வைக்கவில்லை. அது ஒரு ஞான மரபாக, அறிவு மரபாக மட்டுமே முன்வைக்கப்படுகிறது. நீங்க வைதீக மரபு ரெண்டாக கிளை பிரியும், வைதீக மரபு ரெண்டாக கிளை பிரிகிற போது, வைதிகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பது ஒரு பிரிவு. வைதிகத்தை ஏற்றுக்கொண்டவர்களிலேயுமே இந்த வேதாந்த மரபினர் என்று சொல்லப்படுகிறவர்களில் இரண்டு வகைமைகள் உண்டு. அதுல ஒரு வகை வேதாந்த மரபினர், அவர்களை வேதாந்த மரபினர் என்று சொல்லுகிற வழக்கம் இல்லை, பூர்வ மீமாம்சை என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய வழக்கம் என்னன்றா,
வேதத்தினுடைய முதற் பகுதிகளை மட்டுமே அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். கர்மகாண்டம் என்று சொல்லப்படுகிற சடங்கு பகுதிகளை மட்டுமே அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள், தங்களுக்கான அடிப்படை பிரமாணங்களாக கொள்வார்கள். அதன் அடிப்படையில் சடங்குகளை செய்தாலே போதுமானது, நமக்குண்டான விடுதலையும் கடைத்தேற்றமும் லாபங்களும் கிடைத்துவிடும். அவர்கள் கடைத்தேற்றம் கருதுகிறவர்கள் இல்லை, லாபம் கருதுகிறவர்கள். ஆகினால் நமக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் நம்முடைய சடங்குகளை செய்தாலே போதும், கிடைச்சிரும் என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் சடங்கு மயமானவர்கள். இன்னொரு மரபுதான் வேதாந்த மரபு என்று சொல்லப்படுகிற வேதத்தினுடைய இறுதி பகுதியாகிய உபநிடதங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு அமைகிற பகுதியினர். அவர்கள்தான் இந்த சங்கர வேதாந்தம், ராமானுஜ வேதாந்தம், மத்வ வேதாந்தம் முதலான வகையினர். இவர்களுக்கு சடங்குகள் கிடையாது, சடங்குகள் முதன்மை இல்லை. சடங்குகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு அறிவு மரபை முன்வைக்கிறார்கள். அறிவின் வழியாகவே நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ள முடியும் என்று முன்வைக்கிறார்கள். வாவூசியை இது கவர்ந்திருக்கும். சடங்கு கிடையாது, தீட்சை கிடையாது, மந்திரோபதேசம் கிடையாது. நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இந்த முறைமைப்படி செய்ய வேண்டும், அந்த முறைமைப்படி செய்ய வேண்டும், எனக்கு கிடைக்கிற படிநிலை அது இது, என்னுடைய தகுதி அது இது என்கிற வரிசைப்பாடுகள் கிடையாது. அறிவை கொண்டு நான் துலக்கி துலக்கி உண்மையை கண்டுகொள்வேன், போதுமானது. ஆகையினால சைவ சித்தாந்தத்திற்குள்ள அந்த கருதுகோளை உள்ளே கொண்டு வருவோம் என்று கருதித்தானோ என்னவோ அவர் வந்து ஞானம் மட்டும் போதும் என்கிற அடிப்படையில நீங்கள் வந்து மாயையினால் சில மயக்கங்கள் உங்களுக்கு உண்டாகின்றன. உங்கள் அறிவினால் அந்த மாயையை நீங்கள் நீக்கி கொண்டால் ஆணவம் என்கிற அறியாமை நீங்கும் என்று அவர் உரை செய்து விடுகிறார். இப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், சரி வேதாந்தம் அவ்வளவு துல்லிதமாக சடங்கை மறுத்து விட்டதா அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்லை. வேதாந்தமும் சடங்குகளுக்குள்ளே வந்த மரபு தான். சொல்லும் போது சடங்கு மறுப்பு, ஆனா செய்யும் போது அது சடங்குகளை உட்பட்டே செய்யும். இன்றைக்கு செய்தித்தாளில் சங்கர வேதாந்த மடத்தினுடைய தலைவராகிய காஞ்சி விஜயேந்திரர் இங்கே சென்னை மாடம்பாகத்திலேயோ எங்கேயோ இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல சாதுர்மாசியம் என்று சொல்லப்படுகிற 4 மாத கால தவத்திற்காக வந்திருக்கிறார். அது ஒரு சடங்கு தானே, செய்கிறது தவம் என்றால் அதை காஞ்சிபுரத்திலிருந்தே செய்ய வேண்டியதானே. அது எதுக்கு சென்னையில் இருக்கிற மாடம்பாக்கத்தில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் வந்து செய்ய வேண்டும், அது சடங்கு இல்லாமல் வேற என்ன? அப்ப வேதாந்தம் அறிவு மரபு என்றால் அறிவை எங்கிருந்து தீட்டினால் என்ன? குப்பை தொட்டியிலிருந்து கொண்டு கூட அறிவை தீட்டிக் கொள்ளலாம் தானே. அதை எதற்காக ஒரு குறிப்பிட்ட கோயிலில் வந்து தீட்ட வேண்டும், அதை எதற்காக அந்த குறிப்பிட்ட 4 மாதங்களில் வந்து தவக்காலமாக வைத்துக் கொண்டு அங்கே செய்ய வேண்டும், இவையெல்லாம் சடங்கு இல்லாமல் வேற என்ன? அப்படியானால் வேதாந்த மரபிலும் சடங்குகள் இருக்கின்றனதாமே. அப்படின்னா இருக்கின்றனதாம். வேதாந்தம் வெளிப்படையா பார்க்கும்போது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மாதிரி நாங்கள் வந்து ஏழை மாணவர்கள் எல்லாரையும் உள்ளிடுவோம், எல்லாருக்கும் கல்வி வழங்குவதுதான் நோக்கம், அப்படி இப்படின்னுலாம் சொல்லிட்டு கடைசியில் உள்ளுக்குள்ள ஆனா நாங்கள் தனியாரை உள்ள விடுவோம், தனியார் வந்து தொண்டு செய்யணும்னு நாங்க அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்போம் என்று பேசுவதை போல வேதாந்தம் வெளிமுகத்தில் அது ஒரு கொள்கை அடிப்படையாக பேசுகிற போது சடங்குகளை எல்லாம் மறுதளித்து அறிவை முன்வைத்து விட்டு பிறகு நடைமுறை என்று வருகிற போது அது சடங்குகள் எல்லாவற்றையும் உள்ளுக்கு கொண்டு வந்துடும். அவர்கள் இன்னமும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள், அவர்கள் இன்னமும் தங்கக்காசு அபிஷேகங்கள் எல்லாம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். எந்த சடங்கிலிருந்து அவர்கள் விடுபடவில்லை, எல்லா சடங்குகளுக்கும் ஆட்பட்டவர்கள். சடங்கு நிலைக்கு ஆட்படாதவர்கள் அதை ஒரு நிறுவனமாக்கி அதை ஒரு மடமாக்கி அதை கால் கொள்ள செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன என்கிற கேள்விகளை எல்லாம் என்கிற இதையெல்லாம் நம்ம அந்த கிரிட்டிசிசங்களை எல்லாம் நம்ம சங்கர வேதாந்தத்தின் மேல போடலாம். ஆனா கொள்கை அடிப்படையில அது ஞான மரபு மட்டும்தான். அப்ப வாவூசிக்கு ஒருவேளை அது அப்பீலிங்கா இருந்திருக்கலாம், ஞான மரபு. ஆகையினால் நமக்கு சடங்கு கிடையாது, தீட்சை கிடையாது, மற்ற சில்லறை விவகாரங்கள் கிடையாது, யாரும் அணுக முடிந்த இடம், ஆகையினால் இதை செய்யலாம் என்று கருதி ஒருவேளை வந்தாரோ என்னமோ. வஉசி சிவஞான போதத்திற்கு உரை எழுதிய போது வஉசியின் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நீங்க தீட்சையே வாங்கலங்க, வஉசிக்கு தீட்சை கிடையாது, அவர் தீட்சை பெற்ற சைவர் இல்லை, ஆகையினால யூ ஹவ் நாட் பீன் இனிஷியேட்டட், நீங்கள் இன்னும் சைவ மரபில் ஈடுபடுவதற்கான தூண்டுதலை இன்னும் பெறவில்லை, நீங்கள் ஞானஸ்நானம் பெறாத கிறிஸ்தவனை போல, தீட்சை பெறாத சைவன் என்பவன் ஞானஸ்நானம் பெறாத கிறிஸ்தவனை போல. அப்ப நீங்க எப்படி வந்து ஒரு ஞான மரபினுடைய நூலுக்கு உரை எழுத துணிந்தீர்கள், உங்களுக்கு என்ன தகுதி என்று கேட்டார். உங்களுக்கு தீட்சை இல்லையே, நீங்கள் எப்படி இதற்கு உரை எழுதலாம் என்று கேட்டபோது வஉசி வந்து அதுக்கு அந்த சிவஞான போத உரையினுடைய முடிவுல கடைசியில அவர் ஒரு 4 வெண்பாக்கள் எழுதுகிறார். தீட்சை என்றால் என்ன அப்படின்னு சில வெண்பாக்கள் எழுதுறாரு, ரெண்டை மட்டும் நான் சொல்றேன். தீட்சை என்ன, தீட்சைங்கிறத பத்தி அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார். ஞானமுரல் மாசறுத்தல் நண்ணும் துயர்தாங்கள்
ஈன உயிர்க்கும் தீங்கு செய்யாமை யானெண்ணில் காலமெல்லாம் கொண்டுள்ளேன் கண்ணுடையார் கூறுவரோ ஏழ உயர் தீக்கையிலேன் என்றொரு வெண்பா. தீட்சையினுடைய லட்சணம் என்ன? நான் தீட்சை பெற்றால் நான் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஞானம் பெற வேண்டும். அதுக்குதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், ஒரு வாத்தியார்கிட்ட உட்கார்ந்து படிக்கிறேன். எதுக்கு? எனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக தான் படிக்கிறேன், ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக படிக்கிறேன். அதனால தீக்கையினுடைய நோக்கம் என்ன? ஞானம் பெறல். ஞானம் எனக்கு இருக்கு. மாசறுத்தல், அழுக்கையெல்லாம் அறுக்க வேண்டும், அறுக்கிறேன். நண்ணும் துயர் தாங்கல், துயரங்களை இன்பமாக ஏற்றுக்கொண்டு அவற்றை தாங்கி கொண்டு இருத்தல். நான் தாங்கிய துன்பங்களைப் போல வேறு எவனும் தாங்கியதில்லை, தாங்கி இருக்கிறேன். பிறகு ஈன உயிர்க்கும் தீங்கு செய்யாமல், ஒரு அற்பமான சல்லிசான எளிய உயிருக்கும் கூட தீங்கு செய்யாத ஜீவகாருண்யம் என்று பின்னால் வள்ளல் பேசிய அந்த கருத்து நிலையில, அதுவும் எனக்கு, நான் யாருக்கும் தீங்கு செய்யல. இதை தாண்டி தீக்கைங்கிறது என்ன? தீக்கையினால் விளையக்கூடிய பயன் என்ன? இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. கண்ணுள்ளவன் பாவுசிக்கு தீக்கை இல்லைன்னு சொல்லுவானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். ரெண்டாவது இன்னொன்னு சொல்றார், சரி அப்படியே வச்சுக்குவோம், இல்ல. இப்ப அடுத்தது, அன்றியும் இவ்வையமெல்லாம் ஆக்கி அழித்தழித்து மன்றுடையார் என்னுள்ளே வாழ்கின்றார் என்றறிவார். தீக்கையிலேன் என்றுகழ்ந்து செப்பார் என் உள் வாழ்வார் தீக்கை செய்து வையாரோ சேர்த்து என்று அடுத்த வெண்பா. இந்த வையகம் முழுவதையும் ஆக்கி காப்பாற்றி அவற்றையெல்லாம் துடைத்து இந்த திருவிளையாடல்களை எல்லாம் செய்கின்ற மன்றாடியாகிய இறைவன் என் உள்ளத்தில் உறைகின்றான். ஒருவேளை எனக்கு தீட்சை செய்து வைக்க வேண்டும் என்றால் உள்ளே இருக்கிற இறைவனுக்கு தெரியாதா எனக்கு தீக்கை செய்து வைக்க வேண்டும் என்று? இறைவனை உள்ளே இருத்தி வைத்திருக்கிறவனுக்கு என்ன தீக்கை வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் அவர் சில கேள்விகளை எழுப்புகிறார். பிறகு மேலும் சொல்லுகிறார், தீக்கைங்கிறது ஞானத்தை அறிவை பெறுவதற்கான ஒரு கருவி, ஒரு இனிஷியேஷன் தானே, சும்மா தட்டி விடுறது தானே. அது வந்து கார்ல ஏறி உட்கார்ந்த உடனேயும் கார்ல இக்னிஷன்ல சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்றது மாதிரி தானே. பிறகு ஓட்டுகிறவன் ஓட்டினால்தானே கார் ஓடும், ஸ்டார்ட் பண்ணிட்டாலே கார் தானா ஓடிடுமா? போராடத்துக்கு போகாது இல்ல. அப்ப அதை செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு இன்னொருவன் இருக்க வேண்டும் இல்லையா, வளவன் ஒருவன் இருக்க வேண்டும் இல்லையா? அதனால அது பெரிய வெறும் எளிய தொடக்கப்புள்ளி தானே தீக்கை என்று பேசுகிறார். பிறகு அவர் இன்னொன்னு சொல்லுகிறார், ஒளியால் இருள் நீங்கும். இருட்டு இருக்கு, இருட்டு போகணும்னா என்ன பண்ணணும்? வெளிச்சம் போடணும். வெளிச்சம் வந்தா இருட்டு நீங்கும். அறியாமை நீங்க வேண்டும் என்றால் என்ன வர வேண்டும்? அறிவு வர வேண்டும். தீக்கை வர வேண்டாம், அறிவு தான் வரணும். அப்ப தீக்கையினால அறிவு வராது, அறிவு இயல்பாகவே வரும், முயற்சியினால் அறிவு வரும் என்று அவர் முன்வைக்கிறார். அப்ப இந்த தீவிரப்பாடுகள் எல்லாம் வாவூசிக்குள் இருக்கின்றன. இந்த தீவிரப்பாடுகள் தான் சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தமும் முழுக்க சடங்குமயமான சமயம் என்று சொல்வதற்கு இல்லை. ஆதியில் வேதாந்தம் எப்படி கொள்கை அடிப்படையில் தன்னை முற்றிலுமான ஞான மரபு, அறிவு மரபு என்று காட்டுகிறதோ, அதே போல சைவ சித்தாந்தமும் சைவமும் தன்னை அன்பு மரபு என்றுதான் காட்டுகின்றன. அது ஒரு உணர்ச்சி மேலிட்ட அன்பு மரபு என்றுதான் முன்வைக்கிறது. அதற்குள்ள எப்படி வேதாந்தத்திற்குள் பின்னால் சடங்குகள் உள்ளே வந்து விட்டனோ, அதை போலவே சைவத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் சடங்குகள் உள்ளே வந்துவிட்டன. வஉசியினுடைய காலத்தில் சடங்குகள் மேலோங்கி நிற்கின்றன. வஉசிக்கு இவற்றில் உடன்பாடு இல்லை, அவருக்கு அதில் ஒரு மனக்கோணல் உண்டாகிறது. ஆகையினால அதை புறந்தள்ளிவிட்டு வேதாந்த மரபினுடைய அடியெடுத்து சிவஞான போதத்திற்கு உரை எழுதுவதற்கு தலைப்படுகிறார். வஉசியினுடைய கருத்து ஒன்றுதான், அபேதவாதம் என்பதை முன்வைப்பதுதான். வேற்றுமையின்மை, இது என்ன? நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட ஆளா பிரிஞ்சு கிடக்கும் இந்த தேசத்துல. இந்த வேற்றுமைகளை பயன்படுத்தி தான் வெள்ளைக்காரன் நம்மை சுரண்டி கொண்டே இருக்கிறான். எவனெல்லாம் சுரண்ட வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனெல்லாம் வேற்றுமையை பயன்படுத்தி தான் சுரண்டுகிறான். பிறகு எதற்கு இந்த வேற்றுமை? இந்த வேற்றுமைகளை எல்லாம் அழித்து விடுவோம், ஒன்று ஒற்றுமை என்று வைத்தால் வேற்றுமை அழிந்து போகும். ஆகையினால அவர் சிவஞான போதத்திற்கு உரை எழுதுகிற போது கூட அதுல அந்த பரசமய கண்டனங்கள் எல்லாம் வரும் பகுதிகளில் வஉசி அவற்றுக்கெல்லாம் அந்த உரை எழுதல. அவர் நேத்து ஆ சிவசுப்பிரமணியம் பேசுகையில இதை குறிப்பிட்டார். இந்த பரசமய கண்டனங்களை வஉசி செய்ய மறுக்கிறார். அது கிரிட்டிக் ஆன் அதர் ரிலிஜன்ஸ், ஹி இஸ் நாட் வில்லிங் டு டு இட். ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? ஏன் கண்டிக்கணும்? அவன் அவனுடைய கருத்தை வைக்கிறான், நான் என்னுடைய கருத்தை வைக்கிறேன். நீ ஒழிக, நான் வாழ்க என்று நான் ஏன் சொல்ல வேண்டும்? ஏற்கனவே இருக்கிற வேற்றுமை போதாதா? நம்முடைய நாடு இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இந்த மாதிரியான வேற்றுமை பாராட்டல்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம்முடைய நாடு உருப்படாம போயிடும். ஆகையினால ஒற்றுமை மேலோங்க வேண்டும் என்றால்
இந்த வேற்றுமைகளை பாராட்டக்கூடாது, இந்த கண்டனங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதனால் நான் கண்டனங்களை செய்ய மறுத்து செய்யாமல் விடுக்கிறேன் என்று அவர் முன்வைக்கிறார். அப்போ ஒரு வேதாந்த சித்தாந்த சமரசம் என்கிற புள்ளியை நோக்கி அவர் நகர்வதற்காக வேதாந்த அடிப்படையில் வந்து சைவ சித்தாந்த நூலுக்கு உரை செய்வதற்கு முயல்கிறார். என்ன பிரச்சனை, வஉசி எங்க மயங்கிட்டாரு அப்படின்னா, வஉசி கருதுவது ஒற்றுமை, வேற்றுமைகளை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு ஒரு ஒற்றுமை வந்துடணும். அது சமயங்களுக்கு இடையில் இருந்தாலும் சரி, மெய்யியல் மரபுகளுக்கு தத்துவ மரபுகளுக்கு இடையில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு கருத்து நிலைகளாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு ஒற்றுமை வரணும் என்று வஉசி விரும்பி இருக்கிறார். அதற்காக அவர் வேதாந்தத்தை தேர்வு செய்ததுதான் பிழை. வேதாந்தம் கருதுவது ஒற்றுமை இல்லை, வேதாந்தம் கருதுவது ஒருமை. ஒருமைக்கும் ஒற்றுமைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, பலது இருக்கு, பன்மை இருக்கிறது. இந்த பன்மை ஒன்றுபட்டு நிற்பது என்பது ஒற்றுமை. ஆனா பன்மையே மறுத்துவிட்டு ஒன்று மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்வது எந்த வகையில் சார்ந்து நிற்கத்தக்க கொள்கை? அது இன்றைக்கு இருக்கிற ஒரு கட்சியும் இன்றைக்கு இருக்கிற அரசும் அதைத்தான் முன்வைக்கின்றன. எல்லாம் ஒன்று, ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு இனம், ஒரு மதம், எல்லாம் ஒண்ணுதான். அப்ப நாங்கெல்லாம் நீங்கெல்லாம் சாங்கடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவன் நம்மளை கொண்டாந்து விட்டான். அப்ப நான் தனியா என்னுடைய அடையாளங்களை போற்றக்கூடாதா, போற்றினால் நீ தேச துரோகி என்று சொல்லுகிற இடம் அந்த அத்வைத வேதாந்த மரபினுடைய இடம். அது ஒன்றை மட்டுமே பேணுகிறது. இந்த ஒன்றை பேணுதல் என்கிற அத்வைத மரபை ஒற்றுமை விரும்புகிற வஉசி தழுவி கொண்டதுதான் கோளர். வஉசிக்கு இருந்த இடைஞ்சல் நமக்கு புரிகிறது. வஉசிக்கு சைவ சித்தாந்தத்துல தீக்கைங்கிறான், சடங்குங்கிறான், சில பிரச்சனைகள் எல்லாம் வந்துருச்சு, இவற்றை தாண்ட வேண்டும் என்று வஉசி நினைக்கிறார். அவருடைய காலச்சூழல் அதை முன்வைக்கிறது. ஆகையினால் அதை தழுவி ஒரு உரை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அதற்காக அவர் வேதாந்தத்தை தழுவி கொண்டதுதான் கோளாறு. ஏனென்றால் வேதாந்தம் இன்னும் பழமையானது, வேதாந்தம் இன்னும் கோளாறானது. வேதாந்தம் எல்லாருடைய அடையாளங்களையும் அழித்து விட்டு எல்லாவற்றையும் ஒரு உருண்டையாக பிடித்து விடக்கூடிய தன்மையுடையது. அதை ஏன் தழுவினார் என்பது அது ஒரு வழுக்கல். பேரறிஞர் வஉசி, பெருஞ்சீர்திருத்தக்காரர், பெருந்தியாகி, ஆனால் இதை தழுவி கொண்டது என்பது அது ஒருவேளை அவருடைய காலத்தில் அவருக்கு இருந்த தாக்கமாக இருக்கலாம், அது ஒரு சூழல் தாக்கமாக இருந்திருக்கலாம். அவருடைய குருநாதர் என்று கருதப்படுகிற திலகர் வந்து பகவத்கீதைக்கு உரை எழுதுகிறார், கீதா ரகசியம். அவருடைய தோழரும் மாமா என்று அவரால் அழைக்கப்பட்டவருமான பாரதி வஉசி, பாரதி பகவத்கீதையை மொழிபெயர்க்கிறார், அதற்கு ஒரு முன்னுரை எழுதுகிறார். அப்ப இது எல்லாமே வேதாந்த மரபு என்பதுதான் இந்தியாவை விடுதலை செய்வதற்கான மெய்யியல் மரபு என்று அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்களாலும், பிறகு வந்த வட இந்திய சமஸ்கிருதம் படித்த பிராமண தேசிய தலைவர்களாலும் முன்வைக்கப்பட்டு அது வழக்கில் வந்து விட்டது. ஆனா இங்கே ஒரு வேற ஒரு மரபு இருக்கு. இந்த மரபிலிருந்து வந்த வஉசி அந்த அழுத்தங்களின் காரணமாக, அவர்களோடு இருந்த தொடர்புகளின் காரணமாக ஒருவேளை இதற்கு ஆட்பட்டிருக்கலாம். அப்ப அது ஒரு சின்ன வழுக்கல். அதுக்கு சீசு மணி வந்து அந்த சிவஞான போதம் வஉசியின் உரை என்ற நூலை இவர் ஆயிரா வேங்கடாசலபதி பதிப்பித்த அந்த நூலில் சீசு மணியினுடைய கட்டுரை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. சித்தாந்த மரபும் வஉசியின் சிவஞான போத உரையும் என்கிற கட்டுரை. அதுல சீசு மணி தெளிவாக இவற்றையெல்லாம் முன்வைத்து அவர் ஒன்றை சொல்லுகிறார். சித்தாந்தத்திற்காக வேதாந்தத்தை தழுவி கொண்டது என்பதை குறித்து சொல்லுகிற போது சீசுமணி அறிஞர் சொல்லுகிறார், இது வந்து வஉசி எண்ணெய் சட்டிக்கு பயந்து எரியும் அடுப்பின் நெருப்பில் விழுந்து விட்டார். சித்தாந்தத்தில் இருக்கிற சில சின்ன சின்ன சங்கடங்களை எல்லாம் களைந்து கொள்வதற்காக வேதாந்தத்தில் போய் விழுந்தது என்பது எண்ணெய் சட்டிக்கு பயந்து அடுப்பிலே விழுந்தது போல ஆய்விடாதா என்கிற ஆதங்கம் நமக்கு உண்டாகிறது என்று சீசுமணி சொல்லுகிறார். அதை நானும் உடன்படுகிறேன். அப்ப வஉசி முழுக்க வேதாந்த மரபினர் இல்ல. வஉசியால எல்லாரும் பகவத்கீதைக்கு உரை எழுதி கொண்டிருந்த காலத்தில் வஉசி திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார். வஉசியால பகவத்கீதைக்கு உரை எழுத முடியாது, வஉசியால பகவத்கீதையை உடன்பட முடியாது. ஆனா அவரு ஞான வாசிஷ்டத்தை படிச்சுட்டு கைவல்ய நவநீதத்தை படித்து விட்டு அபேதவாதம், ஒற்றுமை வாதம் என்கிற அடிப்படையில வேதாந்தத்தை தழுவி கொண்டு விட்டார். அப்ப இந்த வேதாந்த ஒருமைக்கு வஉசியால ஆட்பட முடியாது. வஉசி பன்மை விரும்புகிற மனிதர், அவர் தன்னுடைய தனி அடையாளங்களை எல்லாம் பேண வேண்டும் என்று கருதியவர். அது ரொம்ப துலக்கமா பல்வேறு இடங்கள்ல வெளிப்படுது. பாரதி வந்து தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்தம் வேண்டும் என்று ஒரு கட்டுரை எழுதிய போது, தமிழ்ல வந்து இந்த ஜ ஷ ஷ இந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் டா இருக்கு, ஆனா தமிழ்ல ஒரு டா ஒரு பா ஒரு கா தான் இருக்கு, அரவிந்த கோஷ் அப்படின்னு தான் எழுத வேண்டியிருக்கு, பீரேந்திரநாத்
பீரேந்திரநாத குப்தர் அப்படிங்கிற சொல்ல நம்ம வந்து தமிழ்ல சொன்னோம்னா பீரேந்திரநாத குப்தர் என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதற்கான ஒலி, இந்த ஒலிகளை எல்லாம் தமிழுக்குள் கொண்டு வருகிற எழுத்துக்கள் தமிழில் இல்லை, ஆகையினால் அவற்றுக்கெல்லாம் நான் ஒரு குறி செய்து வைத்திருக்கிறேன், இதையெல்லாம் நான் தமிழுக்குள்ள கொண்டு வரணும் என்று பாரதி எழுதிய போது அதற்கு கடுமையான மறுப்பு எழுதியவர் வஉசி. வஉசி வெளிப்படையாக சொல்லுகிறார், ஏன் இந்த சீர்திருத்தங்களை எல்லாம் நீங்கள் சமஸ்கிருதத்தில் செய்யக்கூடாது, சமஸ்கிருதத்துல ழா இல்ல, சிறப்பு ழகரம் இல்ல, வல்லின ரகரம் இல்ல, ரன்னகரம் இல்ல, பிறகு இசட் என்கிற ஆங்கில ஒலி இல்ல, இதையெல்லாம் நீங்க ஏன் வந்து எஃப்ங்கிற ஒலி இல்ல, நீங்க ஏன் இந்த எழுத்துக்களை எல்லாம் நேரடியாக சமஸ்கிருதத்திற்குள்ளும் வங்காள மொழிக்குள்ளும் கொண்டு போக கூடாது, நீங்களும் உங்களுடைய அரவிந்த கோஷம், நீங்கள் அங்கே எல்லாம் செய்துவிட்டு சமஸ்கிருதத்தில் அது ஒழுங்காக இயங்குகிறது என்று தீர்மானம் செய்து கொண்ட பிறகு தமிழில் இந்த எழுத்துக்களை எல்லாம் சீர்திருத்துவதை குறித்து யோசிப்போம் என்று நேராக ஒரு அடியை போடுறது. அப்ப தனி அடையாளம், தமிழ் அடையாளம் இவற்றையெல்லாம் பேண வேண்டும் என்றுதான் நினைக்கிறார். அபேதவாதம் என்பதற்காக சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு தமிழை குப்பைத்தொட்டியில் தூக்கி கடாசி விட்டு போகிற தன்மை எல்லாம் வஉசிக்கு கிடையாது. அப்ப அந்த 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 ஒருமைக்குள்ள வஉசியால வர முடியாது. அப்ப நேத்து ஆ சிவசுப்பிரமணியம் பேசுகிற போது சொன்னார், அந்த இடஒதுக்கீடு என்று வருகிற போது இடஒதுக்கீடு வழங்கினால் அது வந்து வெவ்வேறு இனக்குழுக்கள், வெவ்வேறு சாதி குழுக்கள் என்று வேற்றுமை வந்துவிடும், ஆகையினால ஒற்றுமை நிலை பெற வேண்டும் என்றால் இந்த இனக்குழு இந்த இந்த சாதி வேற்றுமைகளை நாம் பாராட்டி இடஒதுக்கீடுகள் வழங்கக்கூடாது என்று எதிர்வாதம் பேசப்பட்ட போது வஉசி அதை கடுமையாக கண்டிக்கிறார். இந்த வேற்றுமைகளை எல்லாம் பாராட்டுவதில் ஒன்றும் குற்றம் இல்லை, அவனுக்குரிய இடத்தை அவனுக்கு வழங்க வேண்டும் என்று வஉசி. ஆகையினால் இந்த ஒருமைக்கு ஆட்படுகிறவர் இல்லை வஉசி, ஒற்றுமைக்கு விரும்புகிறவரே தவிர ஒருமைக்கு ஆட்படுகிறவர் இல்லை. அத்வைதம் வைப்பது, வேதாந்தம் வைப்பது, வஉசி தெரியாமல் கையை பற்றி கொண்டு விட்ட வேதாந்தம் முன்வைப்பது ஒருமையை தவிர ஒற்றுமை இல்லை. அதற்கு வந்து அது வஉசியினுடைய எண்ணம், நல்லெண்ணம் தான். இந்த பேதங்களை எல்லாம் களைந்து விட வேண்டும், இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, சைவத்தை சீர்திருத்தி விட வேண்டும், சைவ சித்தாந்தத்தில் மாற்றத்தை முன்வைத்து விட வேண்டும், சைவத்தை அடுத்த கட்டத்திற்கு இயங்கும் வகையில் உருட்டி கொண்டு போய்விட வேண்டும் என்று வஉசி கருதி இருக்கிறார். ஆனால் அதற்கு வஉசி தேர்ந்தெடுத்து கொண்டது வேதாந்தம், அது கோளாறு. அவர் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டியது சித்தர் மரபையோ அல்லது வள்ளலார் மரபையோ தான் தேர்ந்தெடுத்திருக்கணும். அவர் சைவத்தை சீர்திருத்துவதற்கான வகைமைகளை சைவ மரபிலிருந்தே அந்த சீர்திருத்தங்களை முன்மொழிந்த சித்தர்கள் அது சைவத்தையும் தாண்டி உடச்சிக்கிட்டு வெளியில போவான்னு வச்சுங்க. அப்ப வள்ளலாரும் அப்படித்தான் வெளியே போனார் ஒரு கட்டத்துல. அப்ப இங்க இருந்து அதையெல்லாம் பெற்றிருக்கணுமே ஒழிய வேதாந்தம் மாதிரியான ஒரு மாயா மரபிலிருந்து அதை பெற்றுக்கொள்வது என்பது கோளர். அப்ப வஉசி ரொம்ப அடிப்படையில ரொம்ப அதிர வைக்கிற கேள்விகளை எல்லாம், ராடிக்கல் குவெஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஆணி வேரை அசைத்து பார்க்கிற கேள்விகளை எல்லாம் வஉசி முன்வைக்கிறார். வஉசி வந்து அந்த செட்டி நாட்டு பகுதியில அவர் பிற்காலத்துல பேசுகிற போது அவர் சிலவற்றை எல்லாம் பேசுகிறார். அது இந்த சிரார்த்தம் என்று ஒன்று செய்கிறார்கள், இந்த சிரார்த்தத்தினால் யாருக்கு என்ன பயன், சிரார்த்தத்தில் நீங்கள் உணவும் பொருளும் கொடுக்கிறீர்கள், அதெல்லாம் உங்கள் தகப்பனாருக்கோ தாயாருக்கோ போகிறதா, இல்லை இல்ல, அதெல்லாம் வந்து அந்த சிரார்த்தத்தை செய்து வைக்கிற பூசாரி ஆகிய பிராமணருக்கு தானே போகிறது, இவருக்கு போவதற்கு எதற்காக நீங்கள் அதை கொடுக்கிறீர்கள், மேலும் நீங்கள் செய்கிற நன்மைகளோ தீமைகளோ உங்களைத்தான் பாதிக்கும், உங்களைத்தான் ஆட்கொள்ளுமே தவிர மேலே போய்விட்ட உங்களுடைய பித்திருக்களை பாதிக்காது, அவர்களிடத்தில் சென்று சேராது, பிறகு நீங்கள் எந்த வினை செய்தால் என்ன, யாரை எப்படி நீங்க வந்து நன்னிலைக்கு கொண்டு போ, உங்கள் வினையினால் இன்னொருவரை நன்னிலைக்கு கொண்டு போக முடியாது. இது பாருங்க, இது உங்களுடைய வினையை நீங்கள் செய்வீர்கள், உங்களுடைய வினைக்கான பலனை நீங்கள் அடைவீர்கள், நான் வினை செய்கிறேன், இதனுடைய பலன் என்னுடைய தந்தையாருக்கு போகட்டும் என்று நீங்கள் தத்தம் செய்ய முடியாது. அது வைதீக மரபினுடைய பழக்கம், வைதீக மரபினுடைய சடங்கு. நான் ஒரு வேள்வி செய்கிறேன், இந்த வேள்வியினுடைய புண்ணியம் அவருக்கு போகட்டும் என்று சடங்கு செய்வார். நான் இந்த பூசையை செய்கிறேன், பிரத்யங்கரா தேவிக்கு மிளகாய் மூட்டைகளை கொட்டி நான் ஒரு யாகம் செய்கிறேன், இந்த யாகத்தினுடைய பலன் இந்த யாகத்திற்கு பணம் கொடுத்தவனுக்கு போகட்டும் என்று செய்வார்கள். இந்த யாக பலன்களை தத்து கொடுக்கிற இந்த வேலையை வைதீக மரபு செய்யும், நம்முடைய மரபில் அது கிடையாது. நான் செய்த வினை எனக்கு சார்ந்தது, என்னைத்தான் சாருமே ஒழிய என்னுடைய தாயையோ என்னுடைய தகப்பனையோ என்னுடைய மக்களையோ அது சாராது. பிறகு எதற்காக இதை செய்ய வேண்டியது, ஒரு ஏமாற்று வேலை இல்லையா அந்த சிரார்த்தம் செய்வது என்பது என்று அவர் கேட்கிறார். அப்ப இதுக்கு திருக்குறள்ல வந்து தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்று ஐம்புலத்தார் ஒம்பல் தலை என்கிற திருக்குறள்ல
தென்புலத்தார் என்பதற்கு முன்னோர் பித்திருக்கள் என்று உரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உரையை வாவுசி மாற்றுகிறார். தென்புலத்தார் என்றால் அழகிய அறிவுடையவர்கள், பித்திருக்கள் இல்ல, அழகிய அறிவுடைய பித்திருக்கள் என்று ஒரு உரை செய்யப்பட்டிருக்கிறது. நல்லது. ஆனால் நான் கருதுகிற உரை, அத நான் என்பது வாவுசி, வாவுசி கருதுகிற உரை, தென்புலத்தார் என்றால் அழகிய அறிவுடையவர்கள். அழகிய அறிவுடையவர்கள் விருந்து ஒக்கல் தெய்வம் தான் இந்த ஐந்தையும் ஒருவன் பேண வேண்டும் என்று இவர் உரையை மாற்றிவிடுறார். ஏன்? ஏன்னா பித்திருக்களுக்கு அவன் செய்ய வேண்டியது கடமைன்னு வந்தா அப்ப சிரார்த்தம் தான். சிரார்த்தம்னா அப்ப அது சடங்காகும், அதுக்குள்ள ஒரு பூசாரி உள்ள வருவான். அப்ப இந்த பூசாரிகள் வருகிற இடங்கள் எல்லாம் கிரே ஏரியாவா இருக்கு, அது இருண்ட பகுதிகளாக இருக்கிறது. இந்த இருண்ட பகுதிகளில் இவர்கள் என்ன இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்களோ அவற்றையெல்லாம் நாம் நம்ப தலைப்படுகிறோம், ஆட்பட தலைப்படுகிறோம். அதுல இருந்துதான் நம்மளை பிடிச்சி கீழே எழுகிறான். அப்ப அது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுறாரு. பரிமேலழகர் உரைய அவர் மறிக்கிறதுக்கான இடங்கள்ல இதெல்லாம் ஒன்று. பரிமேலழகர் உரையில மாறுபாடுகள் இருக்கு. பரிமேலழகர் உரையை விட மணக்குட உரை வந்து எளிமையானது என்று என்பதெல்லாமும் காரணம் தான். அப்ப முன்னாடி நண்பர் வெங்கடேசன் பேசியதை போல அதெல்லாமும் காரணம் தான். அப்புறம் அவர் சொன்னதுலயே அதையும் சொல்லியிருக்காரு ஒரு புள்ளியில அந்த பவர் பாயிண்ட்ல. அதாவது பரிமேலழகர் உரை தமிழ் மரபுக்கு சில இடங்களில் மீறலாக இருப்பதனால் பரிமேலழகர் உரையை தழுவுவதில் வாவுசிக்கு சிக்கல் இருந்தது. பரிமேலழகர் உரையை தூக்கி எறிந்து விட்டார் வாவுசி, அதை பொருட்படுத்தல. பரிமேலழகர் சிறந்த உரைகளை எல்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாம் வேற. ஆனா வாவுசி சில இடங்கள்ல கோளாறான உரைகள் எல்லாம் வந்து விடுகின்றன என்பதனால பரிமேலழகர் உரையை தூக்கி எறிந்து விட்டு மணக்குடவர் உரையை தூக்கி பிடிக்கிறார். பிறகு தானும் உரை எழுதுகிறார். உரை எழுதுகையில இந்த தென்புலத்தாருங்கிறது மாதிரியான சொற்களுக்கெல்லாம் மணக்குடவரும் எழுதாத அழகிய அறிவுடையவர் என்கிற உரையை அவரு உள்ளுக்குள்ள கொண்டு வர்ற. அப்ப வாவுசியினுடைய அடிப்படை என்னன்னா, ஒரு விஷயம் குற்றம் என்றால் அந்த குற்றத்தை கண்டியுங்கள். அந்த குற்றத்தை செய்தவர் யாராக இருந்தால் என்ன, அது வேத மரபில் வேதத்தில் இருக்கிற குற்றமாக இருந்தால் என்ன, கடவுளால் செய்யப்பட்ட நூல் இருக்கிற குற்றமாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, குற்றம் என்றால் குற்றம் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறது இல்லையா, உங்களுடைய பகுத்தறிவின் மூலமாக நீங்கள் சிந்திக்க முடியும் இல்லையா, ஆகையினால் சிந்திக்கிற நீங்கள் அதை கண்டிக்கவும் முடியும் இல்லையா, கண்டிக்க வேண்டும் இல்லையா. நூலில் அப்படி இருக்கிறது, முன்னோர் அப்படி சொல்லி இருக்கிறார்கள், முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இந்த நம்பிக்கைகளை எல்லாம் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு பேணி பாதுகாத்து எல்லாவற்றையும் நாசம் செய்ய முடியும். ஆகையினால் இவற்றையெல்லாம் தூர எறியுங்கள், தூர எறிய வேண்டியது என்று கருதுகிறவற்றையெல்லாம் தூர எறியுங்கள், புதிதாக விளக்கம் செய்ய வேண்டியவற்றையெல்லாம் புதிதாக விளக்கம் செய்யுங்கள். உயர்வு தாழ்வு பாராட்ட வேண்டாம். பெரிய புராணத்தில் மனு ஸ்மிருதியைத்தான் மனுநீதி சோழன் கதையில் சேக்கிழார் வைத்திருக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அப்படி வாவுசி கருதல. ஏன்னா மனுநீதி வந்து ஒரு உயிரை கொன்றதற்கு மாறாக உன்னுடைய மகனை கொல் என்று சொல்லவில்லை, அது பிராய சித்தத்தை தான் சொல்லுகிறது. ஆனால் பெரிய புராணம் பிராய சித்தத்தை முன்வைக்கல, அது தேர்க்கால தன்னுடைய மகனை மடித்து விட்டான் என்றுதான் சேக்கிழார் எழுதியிருக்கார். அப்ப அப்படி நினைக்கல அவரு. ஆனா அதை அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பெரிய புராணத்தில் காணப்படுகிற அந்த மனுஸ்மிருதி, அந்த மனுநீதி சோழன் என்கிற பெயர் இப்போது இருக்கிற நாம் அறிகிற இந்த மனுஸ்மிருதியின் அடிப்படையில் தான் வைக்கப்பட்டது என்று வைத்துக் கொண்டால் சேக்கிழாருக்கும் பிராமணர்களுக்கும் ஏதோ உடன்பாடு இருக்கிறது என்றுதான் கருத வேண்டும் என்று சொல்லுகிறார். அச்சமே இல்லை. மதிக்கிற மரபு இதுல, இந்த மரபில் மரபின் கால் வழியில் வந்த உறுப்பினன் தான் என்றெல்லாம் அவர் கருதல. அவரு இது சரியில்லை, இந்த கருதுகோள் சரியில்லை, இதை மாற்றுங்கள். வேதத்தில் பிழை இருக்கலாம், மாற்றுங்கள். தெய்வத்தில் பிழை இருக்கலாம், மாற்றுங்கள். பிழை என்று கண்டுகொண்ட பிறகு மாற்றுவதில் என்ன பிரச்சனை என்றெல்லாம் அவர் முன்வைக்கிறார். அப்ப எல்லாத்துக்குள்ளையும் அப்ப அந்த தென்புலத்தாருங்கிறதுல அவர் இன்னொரு கேள்வியும் வைக்கிறார். தென்புலத்தாருங்கிறது யாரு, பித்திருக்கள்னு சொல்றீங்க. பித்திருக்கள்னா தந்தை வழியினர். அப்ப தந்தையருக்கு மட்டும்தான் அந்த இறுதி கடன் செலுத்தப்படுகிறதா, நினைவு கடன் செலுத்தப்படுகிறதா, தாயருக்கு இல்லையா, அம்மாக்களுக்கு எல்லாம் கிடையாதா, அம்மாக்கள் தென்புலத்தார் கிடையாதா அப்படின்னா அந்த கேள்விக்கு எங்க இருக்கு பதில், இல்ல. அப்ப பெண்களுக்கு இந்த நினைவு கடன் ஆற்றுகிற வழக்கமே இல்லை, அப்படி எப்படி இருக்க முடியும், ஆகையினாலையும் அது சரியில்லை என்று கேட்கிற கேள்விகள் எல்லாம் மிகவும் வலுவான கேள்விகள். ஆயிரா வெங்கடாசலபதி தன்னுடைய நூலினுடைய முன்னுரையில பதிப்புரையில எழுதுகிற போதும் சரி, பிறகு அவர் தொகுத்த அவர் எழுதிய அந்த திராவிட இயக்கமும் வேளாளரும் என்கிற நூலிலும் சரி, ஆஷ் அடிச்சுவட்டில் மாதிரியான நூல்களிலும் சரி, அவர் ஒன்றை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த பாவூசியினுடைய பிற்காலத்துல 1925 பெரியார் தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிவிட்டார். அப்ப பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கம் வாவுசியின் மேல் செலுத்திய தாக்கம் வெளிப்படையாக தெரிகிறது. அது செலுத்திய செல்வாக்கின் அடிப்படையிலேயே
வாவுசி சீர்திருத்த கருத்துக்கள் உள்ளவர் தான், ஆனாலும் அதை இன்னும் கூடுதலாக திமிரி பேசுகிற தன்மைக்கு காரணம் பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கத்தினால் வந்த செல்வாக்கு என்று அவர் குறிப்பிடுகிறார். அது ஒரு காரணம்தான், பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கம் ஒரு செல்வாக்கு செலுத்தியது வாவுசியின் மேல அப்படிங்கிறதும், அவர் அதை அதை இடமா பயன்படுத்தி கொண்டு அதை வாய்ப்பாக பயன்படுத்தி பல்வேறு இடங்கள்ல பேசினார், தொடர்பு கொண்டார், நட்பாடினார் என்பதெல்லாம் உள்ளதுதான். ஆனா வாவுசிய இயல்புல ஒரு அந்த இந்த கலகத்தன்மை, இந்த ரேடிகாலிட்டி உள்ள ஒரு சீர்திருத்தக்காரர் தான். ஒரு ஆணிவேரை ஆட்டி பார்க்கக்கூடிய, எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து விட வேண்டும் என்று கருதுகிற சீர்திருத்தக்காரர் தான். அவர் வந்து 1917 மணக்குட ஒரு உரை வந்து அது ஒழுங்குக்கு வந்துருது. அப்ப அவரு அந்த திருக்குறள் உரையிலேயெல்லாம் சொல்றார், அவர் ஒரு திருக்குறள் உரையில ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற அந்த குறளுக்கு உரை சொல்லுகிற போது பரிமேலகர் எப்படி உரை சொல்லுவார் என்றால், அந்த கேட்ட தாய் அப்படி, ஏன் கேட்ட தாய், அவளுக்கே தெரியாதா? தெரியாது. ஏனென்றால் பரிமேலகர் உரை, பெண்ணியல்பால் தானாக அறியாமையின் கேட்ட தாய் என கூறினார் என்று பரிமேலகர் உரை எழுதுகிறார். அதாவது பொம்பளை புத்தி மட்டு, பொம்பளைக்கு புத்தி குறைச்சல், ஆகையினால தன்னியல்பால தன்னுடைய மகன் சான்றோன் என்று அறிய அவளுக்கு தெரியாது. ஆகையினால பிறர் கூறுவார்கள், உன் மகன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உன் மகன் பெரிய கெட்டிக்காரன் சான்றோன் என்று மற்றோர் சொன்னால் இவள் கேட்பாள், ஆகையினால கேட்ட தாய் என்று பரிமேலகர் சொல்லுகிறார். வாவுசி எழுதுகிறார், பெண்ணின் இயல்பு தானாக அறியாமை என்பது அறிவிலார் கூற்று என மறுக்க, அறிவு கேட்டவன் தான் சொல்லுவான் பொம்பளைக்கு இயல்பான அறிவு கிடையாது என்பது அறிவிலார் கூற்று என்று அதை மறுக்க. அப்ப மென்மையான போக்கெல்லாம் கிடையாது, கடுமையான போக்கில் உள்ளவர் வாவுசி, தீவிரமா போய் ஏறி அடிக்கக்கூடிய ஆளு, வேண்டாம்னா தூக்கி எறியக்கூடிய ஆளு. 1914 வாக்குல அந்த மெய்யரம் என்பதை அவரு எழுதுறார், அது திருக்குறளின் அடிப்படையில அவர் எழுதுனது. அதுல சிலவற்றை சொல்றார் பாருங்க, அப்ப அதுல விதியியல் என்று ஒன்றை வைத்துக் கொண்டு அதுல சிலவற்றை சொல்றார். வினையின் விளைவே விதி என வந்தது. விதி விதின்னு சொல்றானே, இந்த விதிங்கிறது என்னது, மேல யாரோ இதெல்லாம் நெத்தியில எழுதி இருக்கு அப்படின்னு தானே நமக்கு சொல்றான், இதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு தானே சொல்றான். விதிய மேல கடவுள் இதுன்னு நிர்ணயித்து விட்டார், இட்டமுடன் உந்தலை இட்டமுடன் என் தலையில் இன்னதென்று எழுதிவிட்ட சிவனவனும் செத்து விட்டானோ என்று ஒரு பாட்டு வரும், என் தலையில சிவன் எழுதிட்டான், அவன்லாம் எழுதல. வாவுசி சொல்றார், உன்னுடைய வினையே உன்னுடைய விதியை தீர்மானிக்கும், உன்னுடைய விதி எது, அதை எது உருவாக்குறதுன்னா உன்னுடைய வினைகள், நீ செய்கிற வேலைகள் தான் உன்னுடைய விதியாக வந்து நிற்கின்றன, வினையின் விளைவே விதி என வந்தது. அடுத்தது சொல்றார், அப்ப அந்த வினையை செய்யக்கூடியது யாரு அப்படின்னா, விதி செய் கர்த்தா வினை செய் உயிரே, உன்னுடைய உயிர் தான் வினைகளை செய்கிறது, ஆகையினால உன்னுடைய விதியை உருவாக்கியது யார் என்றால் நீதான், உன்னுடைய விதியினுடைய கர்த்தா, உன்னுடைய விதியினுடைய ஆசிரியன், உன்னுடைய விதியினுடைய படைப்பாளன் யார் என்றால் நீதான். இது வந்து பகவத்கீதைய செகிட்ல அடிக்கிறது மாதிரியான வரி. பகவத்கீதை என்ன சொல்லுகிறது என்றால், என்ன முன்வைக்கிறது என்றால், நானே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறேன், நீ வெறும் அம்பு, நானே ஏவுகிறவன், நான் உன்னை ஏவினேன் நீ செய், அவனையும் நான் ஏற்கனவே கொன்று விட்டேன், நீ செத்த பாம்பையே அடிக்கிறாய் என்று பகவத்கீதை சொல்லுகிறது. எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், கண்ணனே தாக்கினான், கண்ணனே தாங்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான் என்று அதை எடுத்து பின்னால் கண்ணதாசன் அதை திரைப்பட பாடலாகவும் ஆக்கி வழங்கினார். அவரும் பகவத்கீதைக்கு ஒரு உரை எழுதியிருக்கார், அவருக்கு இந்த வேதாந்த மயக்கம் ஒன்று இருந்திருக்கு. அப்ப இது பகவத்கீதை வந்து கண்ணன் செய்தான் எல்லாவற்றையும், பரம்பொருள் செய்தது இறைவன் செய்தான், இறைவன் தான் விதியை உருவாக்குகிறான், இறைவன் தான் என்னுடைய நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறான் என்றெல்லாம் சொன்ன நிலையில், ஆத்திகராக கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிற வாவுசி வேறொன்று வைக்கிறார், விதி செய் கர்த்தா வினை செய் உயிரே, உயிர் தான் வினையை செய்கிறது, ஆகையினால விதியினுடைய கர்த்தா யாரு, விதியை எழுதியது யார், விதியை தீர்மானிப்பது யார் என்றால் உயிர் தான், நீதான், உன் கையில் இருக்கிறது எல்லாம். அப்ப மெய்ப்பொருள் கடவுள் என்ன செய்யும், கடவுள்னு வைத்துக் கொண்டாலும் சரி, மெய்ப்பொருளுக்கு வேறு பொருள் வைத்துக் கொண்டாலும் சரி, இயற்கை என்று வைத்துக் கொண்டாலும் சரி, வாவுசியே சொல்றார், நீ நாத்திகர்கள் இயற்கை என்று சொல்லுகிறார்கள், ஆத்திகர்கள் இறைவன் என்று சொல்லுகிறார்கள், இரண்டும் ஒன்றுதான் என்பதை உடன்பட்டால் ஆத்திகர்களுக்கு நாத்திகர்களுக்கு எந்த சண்டையும் வராது என்று அவர் பேசுகிறார். அப்ப அப்ப கடவுளினுடைய வேலை என்னன்னா, இந்த வினையினுடைய விளைவை உயிர்களுக்கு வழங்குதல் மட்டும்தான், அதுக்கு தாண்டி கடவுளுக்கு எந்த வேலையும் கிடையாது. தெளிவான சைவ சித்தாந்த கருத்து, கடவுள் எதையும் வழங்குறது இல்லை, நீதான் செஞ்ச, நீதான் அதை பெற்ற,
அதை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு கொரியர் சர்வீஸ் ஏஜென்டினுடைய வேலையை போன்றதுதான் கடவுளினுடைய வேலை. அவர் ஒரு டன்சோல வேலை பார்க்கிற பையன். நீங்க போனை போட்டு கூப்பிட்டு இந்த பொருளை கொண்டு போய் இன்னார்கிட்ட கொடுன்னு சொன்னீங்கன்னா 50 ரூபாய் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துருவான். அவ்வளவுதான் கடவுளினுடைய வேலை. அவன் ஒரு சாதாரண மெசஞ்சர் என்று சைவ சித்தாந்தம் பேசுகிறது, என்றுதான் வாவுசியும் பேசுகிறார். அவரால் அதுல இருந்து காலை தூக்க முடியல. அப்புறம் அந்த விதியை நாம் அறிய முடியுமா என்றால் அடுத்தடுத்து சொல்கிறார், தீவிதி வரவை செய்யும் தீவிதி வரவை செப்பும் மடன் மடி. உங்களுக்கு சோம்பல் வருகிற போது, உங்களுக்கு மடமை வருகிற போது உங்களுக்கு விதி நல்லா இல்லைன்னு அர்த்தம். நீ என்னைக்கு என்னால இதை செய்ய முடியாதுன்னு சுருண்டு படுத்துக்கிட்டியோ அப்ப உனக்கு நீ தரமாட்ட அப்படின்னு அர்த்தம். அதுதான் தீவிதி வர்றதுக்கான அடையாளம், உன்னுடைய சோம்பலும் உன்னுடைய அறிவின்மையும் மடமையும். அப்ப நல்விதி வருவதற்கான வழி என்ன அப்படின்னா, நல்விதி வரவை நதிலும் அறிவூக்கம். எப்போது உன்னுடைய அறிவு ஊக்கம் கொண்டு செயல்பட தொடங்கி விட்டதோ, உன்னுடைய அறிவின் அடிப்படையில் நீ எப்போது வேலைகளை செய்ய தொடங்கி விட்டாயோ அப்ப உனக்கு நல்ல விதி வந்துருச்சுன்னு அர்த்தம். நீ தப்பிக்க போற, நீ உன்னை காப்பாற்றி கொண்டு விடுவாய். எல்லாவற்றையும் நீயே செய்கிறாய், இது உன் கையில் இல்லாமல் வேறு யார் கையிலும் இல்லை. அப்ப இந்த விதியை மாத்தணும்னா நான் என்னங்க செய்யணும் அப்படின்னா, வாவுசி சொல்றாரு, விதியை மாற்றிட வினையை மாற்றுக. செய்யற வேலையை மாத்து, விதி தானா மாறிடும். இதுக்கு போய் நம்ம கோயில்லையும் குளத்திலையும் கும்பிட்டு விழுக வேண்டிய அவசியங்கள் இல்லை, சடங்குகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வினையை மாற்றுங்கள், விதி மாறிவிடும் என்று சொல்லுகிறார். உடம்பு உலகம் எல்லாவற்றையும் உடன்படுகிறார். அப்ப இவ்வளவையும் உடன்பட்டு இந்த பூமியில் கால் கொண்டு நின்று எல்லாவற்றையும் உடன்பட்டு பன்மையை உடன்பட்டு தனி அடையாளங்களை உடன்பட்டு தமிழை மேல் தூக்கி மேலே தூக்கி பிடித்து எல்லாவற்றையும் செய்கிற வாவுசி வேதாந்தத்துல போய் அந்த கொக்கியில எப்படி மாட்டினாரு அப்படின்னா, அது விதி பயன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரு நோக்கம் நல்ல நோக்கம், அவர் வந்து அது ஒற்றுமைப்படுத்தும் என்று நினைத்தார். ஆனால் அது ஒருமைப்படுத்துகிற விவகாரம் என்று அவருக்கு அப்போது தெரிந்திருக்காது என்று நான் கருதுகிறேன். ஆகையினால இந்த அளவுல வாவுசியும் சைவ சித்தாந்தமும் என்ற இந்த பொழிவை முடித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.